ஐ கால் அப்ஆன் ஆர் ஆர் வெரி ஓன் ஆர் வெங்கடேஷ் சார். ஸோ அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் ஐ வுட் டேக் த ப்ளெஷர் ஆஃப் இன்ட்ரடியூசிங் ஹிம். ஹீஸ் அ ஹிஸ்டாரியன் நாவலிஸ்ட், உங்களுக்கு தெரியும். அண்ட் அவர் வந்து பொன்னியின் செல்வனோட சீக்வலாக வந்து காவிரி மைந்தன் தான் அவரோட ஃபஸ்ட்டு நாவல் எழுதினார். ஸோ இன்ஃபேக்ட் அவரை பற்றி என்ன காவிரி மைந்தன் படித்ததுக்கப்புறம் தான் அவரெல்லாம் எங்களுக்கு தெரியும் யாஹூ குரூப்பில். ஸோ அவர் வந்து மோஸ்ட்லி ஹீ ரைட்ஸ் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா காட்ஸ் கிங்ஸ் அண்ட் ஸ்லேவ்ஸ் த சீஜ் ஆஃப் மதுரைங்கிற ஒரு புக் எழுதினார். அந்த புக் வந்து அமேசானோட டாப் செல்லர் சார்ட்டில் ரொம்ப காலம் இருந்தது. இட்ஸ் ஒன் ஃபென்டாஸ்டிக் நாவல் விச் ஐ நார்மலி ரெக்கமெண்ட் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அதோட வந்து ஹீஸ் ஆல்சோ ரன்னிங் டூ மேஜர் ஃபேஸ்புக் குரூப்ஸ், பொன்னியின் செல்வன் குரூப் அண்ட் மெட்ராஸ் லோக்கல் ஹிஸ்ட்ரி குரூப். அந்த லோக்கல் ஹிஸ்ட்ரி குரூப்லலாம் போனீங்கன்னா இட்ஸ் லைக் எ ட்ரெஷர் குரூப், அவ்வளோ இன்ஃபர்மேஷன். ஐ ஆல்வேஸ் வண்டர் இவர் வந்து எப்படி எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு இருக்கார். ஓகே, எல்லாருக்குமே ஒரு ஒரு மெமரி பவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், இவருக்கு இவ்வளோ ஜாஸ்தி. எதை கேட்டாலும் ஹீ இஸ் ஏபிள் டு ஆன்சர். ஹீஸ் லைக் மொபைல் என்சைக்ளோபீடியா மாதிரி, ஏதாவது ஒன்று டக்குனு வெங்கடேஷ் சார் இது சொல்லுங்கள் எனக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஹீ இஸ் ஸோ நாலேஜபிள். அண்ட் ஹி ஹஸ் காட் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறாரு. அண்ட் ஹீஸ் ஆனால் பயங்கர ஒரு ட்ராவலர். அண்ட் ஹீ ட்ரைஸ் டு ட்ராவல் டு எவ்ரி பிளேஸ், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ், ஏன்ஷியன் டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து ஹீஸ் பீன் ட்ராவலிங். அண்ட் முக்கியமாக வந்து லேட்டஸ்ட்டாக அவர் பண்ணதில் வந்து த சிட்டி இட் செல்ஃப் காட் காட் அன் அவேர்னஸ் கூவம் அண்ட் அடையார் ரிவர்ஸோட கல்ச்சுரல் மேப்பிங். இட் வாஸ் அன் அமேசிங் டாஸ்க் தட் ஹி ஹஸ் டன், பிகாஸ் கூவம்லாம் வந்து ஈவன் விவேக் காமெடிலாம் கூட பார்த்துருப்பீங்க, என்ன நதி நீங்கள் எடா சாக்கடையை காட்டுறீங்க, அப்படி தான் வந்து விவேர் திங்கிங். நெவர் டிட் வி திங்க் தட் கூவம் வந்து ஒரு ஹோலி ரிவர்னோ, அடையார் வந்து ஒரு ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் தி என்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் த சிட்டியில் வந்து அது ஒரு மேஜர் ரோல் இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து ஒரு கல்ச்சுரல் மேப்பிங்கிற இது மூலியமாக நிறையா ட்ரிப்ஸு, வாக்ஸு, டாக்ஸ் எல்லாம் நிறையா கண்டக்ட் பண்ணி ஹி ஹஸ் கிரியேட்டட் a great amount of awareness in the city. And ippo vandu currently he is working on Madras in 1940s. Definitely that's going to be an another interesting session. I think nethikum or adu pathi or topic inge dhaan pesirkar. And innikku vandu I think sequel ezhudirkar Kaveri Mainthan. So I think he is the best person to talk about our very own Amarar Kalki. Avar illana namba ellame ivlo thoru sendirpoma theriyadu. So avara pathi pesa I request Venkatesh sir to come to the stage. வெல்கம் சார். சார் சார் இதெல்லாம் வேணாம் நமக்கு. ரங்கேஷ் போய் ஒரே வாசம் சொல்லணும் என்னென்னா, பாடல்பட்ட ஸ்தலங்கள்னு பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க. அந்த பாடல்பட்ட ஸ்தலங்கள் அத்தனையும் போயிருக்கீங்க இல்லையா? பேசணும் அப்படின்னு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் ஃபுல்லாக கல்கி பற்றி பண்ணலை, டைம் இருக்காதுங்கிறதுனால கல்கி மேக்சின் ஆரம்பிக்கிற வரைக்கும் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஒரு ஒரு 45 இயர்ஸ் ஆஃப் இஸ் லைஃப். 55 இயர்ஸ் இருந்தார், 45 இயர்ஸ் ஆஃப் இஸ் லைஃப். ஃபஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் இன்ட்ராக்டிவ், எல்லாருக்கும் தெரியும். கேட்க கேட்க ப்ளீஸ் சொல்லுங்கள். கல்கி பர்த்டே த ஹோல் ஹோல் நம்பர்ஸ் 9999. இட் வாஸ் அ வெரி இன்னோவேட்டிவ் பர்த்டே தட் ஈ ஹேட் அண்ட் ஈ வாஸ் அ வெரி இன்னோவேட்டிவ் பர்சன். மாயவரம் டிஸ்ட்ரிக்டில் பிறக்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா வந்து செகண்ட் ஒய்ஃப். ஆல்ரெடி ஒரு குழந்தை இருக்குது மங்களம்னு, 10 வருஷம் ஓல்டு. அந்த குழந்தை தான் இவரை வளர்க்குது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு நமக்கு வாட் குட் இட் ஹவ் இன்ஸ்பயர்டு குந்தவாயின்றது. நான் இப்போ வந்து இன்றைக்கி நிறையா வந்து கல்கியோட ஓன் லைஃப் எனக்கு வந்து ஒரு எங்கள் யாகு குரூப்லேயே கல்கி பொன்னியின் செல்வன் இஸ் அ வெரி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல்னு ஆர்கியூ பண்ணுற குரூப் ஒன்று உண்டு, இல்லைன்னு சொல்கிற ஒரு குரூப் உண்டு. ஸோ அந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் தன்னைத்தானே ஒரு எந்த ரைட்டரும் தன்னை தான் யூ கேன் ஃபைண்ட் தட் ரைட்டர் இந்த புக் எங்கேயாவது இருப்பான், புக்கு ஃபுல்லாகவும் இருப்பான். எனக்கு பொறுத்த வரைக்கும் கல்கி ரொம்ப புக்கு ஃபுல்லாக இருப்பார்னு ஒரு ஃபீலிங், அதனால் நான் ரொம்ப அதை தேடிகிட்டே இருப்பேன். ஸோ கல்கி வந்து அந்த முதல்ல வந்து ஃபஸ்ட்டு எல்டர் டாட்டர் எல்டர் சிஸ்டர் பிரிங்ஸ் இம் அப் அண்ட் நாட் இஸ் மதர். அதுவே வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் அவருக்கு. அப்பாவோட பேர் ராமசாமி, ஆனால் கிராமத்தில் எல்லாம் ரெண்டு ரெண்டு பேர் இருக்கும், அவர் பேர் பொண்ணு ஐயர். ஸோ கல்கியை ஊருக்குள்ளே சொல்கிறதே பொண்ணுவோட பையன், பொண்ணுவோட பையன். வாட் இஸ் இட் ரைஸ் டு
சரியா? அவருக்கு ஒரு 10 ஏக்கர் இடம் இருந்துச்சு, ஒரு வில்லேஜ் கர்ணமாக இருந்தார், 10 ரூபா சம்பளம், ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பட் ஒரு நல்ல ஒரு கல்ச்சரான ஃபேமிலி. அவள் அப்பா டெய்லி சாயங்காலம் வேலையை முடிச்சுட்டு வந்து ராமாயணம் பகவதம் அண்ட் மகாபாரதம் வந்து கதை சொல்லுவார் வித் தட் கையில் இது வச்சுன்னா காலை சலங்கை கட்டிங்கன்னா. இவள் அடுத்த வீட்டில் வந்து கல்கியோட ஃபஸ்ட்டு மேஜர் இன்ஃப்ளூயன்ஸ் வாஸ் பக்கத்து வீட்டில் ஒரு போஸ்ட் மாஸ்டர் இருந்தார் ஐயாசாமின்னு, ஹே டேக்கன் விஆர்எஸ் ஃப்ரம் ரயில்வேஸ். பக்கத்து வீட்டில் வந்திருந்தார் ஒரு உடன் கபோர்டில் 100 புஸ்தகம், 50 தமிழ் புஸ்தகம், 50 இங்கிலீஷ் புஸ்தகம், மாயவரம் பக்கத்தில் புதுமங்கலங்கிற கிராமத்தில் ஹி ஹேஸ். இது ஒரு பெரிய ஆக்சஸ் ஃபார் கல்கி. அவங்களுக்கு பசங்க கிடையாது, ஸோ இந்த வீட்டில் இருக்க எல்லா பசங்களும் 2 பொண்ணு 2 பையனையும் அவங்க வந்து தே ப்ராட் தெம் அப். ரொம்ப கல்கி குள்ளமாக இருப்பார், அதனால் டே அகஸ்தியான்னு கூப்பிடுவார். கல்கி யூஸ் பண்ண ஃபஸ்ட்டு சூடோனும் புனைப்பெயர் அகஸ்தியர் தான், பின்னால் எழுதுகிறாரு. நிறையா புனைப்பெயர்கள் எழுதுகிறார் கல்கிக்கு, 10-12 புனைப்பெயர் வேண்டா, அது பின்னால் வரணும், அது இப்போயே நான் கொண்டு வந்துடுறேன். அல்ல அதான் பின்னால் வரும். அவர் ரொம்ப ஃபேமஸ் புனைப்பெயர்கள் வந்து ராக்கி, கர்நாடகம் அண்ட் கல்கி. 25 இயர்ஸ் டாமினேட் பண்ண 3 பேர், அதை தவிர ஒரு 7-8 பேர் இருந்துச்சு. அகஸ்தியர் வாஸ் ஒன் ஆஃப் தெம். ஒரு பிராமண இளைஞன் ஒரே ஒரு ப்ரோக்ராமுக்காக, ஒரே ஒரு பிரச்சனைக்காக பிராமண இளைஞன் எழுதினார். லாங்கூலன் எழுதினார், வாளுடையவன் அப்படின்னு எழுதினார் ஆனந்தவர்டின் டைம்ஸில். கல்கிட்ட ஒரு 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 பூனைக்குட்டி ஒன்று பெட்டாக வச்சுருந்தார் ஆனந்தவனில் இருக்கப்போ. அதுக்கு பேர் யாராவது சொல்ல முடியுமா? வாசன். வாசன் பின்னால் வரும். சர்ச்சில்னு வச்சுருந்தார், சர்ச்சில்னு ஒரு பூனைக்குட்டி வச்சுருந்தார். அதனால் மியாவ் அப்படிங்கிற கதையில் நிறைய கதைகள் எழுதியிருக்கார். ஐயாசாமிக்கு வந்து ஒரு 100 புக் இருந்தது. 12 வயசுக்குள்ள தமிழ் புக்கை ஃபுல்லாக கல்கி படிச்சிட்டாரு, 15 வயசுக்குள்ளே இங்கிலீஷ் புக் ஃபுல்லாக படிச்சிட்டாரு. அப்படியே ஒரு தலைகீழாக இது பண்ண ஒரு கீழே ஒரு ஹரிக்கேன் லேம்ப் எழுதி வச்சு பக்கத்தில் இருக்க நைட் ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பாரன். அவர் புஸ்தக புழு பார்க்குறதுக்கே புழு மாதிரி இருப்பாரன் அப்போ. அதனால் ஐயாசாமி யூஸ் டு காலும் புஸ்தக புழு. பெருசாக பிரமாத ஸ்டூடெண்ட்டு, அதனால் நீ ட்ரில்லெலாம் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் வாங்கியிருக்காரு. கேம்ஸே விளையாட மாட்டார், தனிமை ரொம்ப பிடிக்கும். கையில் ஒரு புஸ்தகம் கிடச்சா மரத்தில் ஒரு கிளமையில ஏறி உட்காந்து படிப்பார். இதில் என்ன கேரக்டர் வருது? பூங்குழலி. இருட்டை பற்றி கொஞ்சம் கூட பயமே இல்லாத ஒரு கேரக்டர், இருட்டை பற்றி பயமே இல்லாத கேரக்டர். அவரோட எல்லா நாவலுமே நீங்கள் டார்க் நாவல்னு கூட சொல்லலாம். ஒரு 30-40% இருட்டில் ஒரு இதில் தான் இருக்கும். அந்த ஒரு இருட்டான சீன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுறதுல கல்கி ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். அதில் சின்ன வயசுலேருந்து அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ். அப்புறம் இன்னொரு எல்லா புக்கில் ஒரு காமன் ஃபீச்சர் ஒன்று பார்க்கலாம், ஒரு முக்கியமான ஒரு ட்ராமாட்டிக் ஈவெண்ட், ஒரு தண்ணியில் ஒருத்தர் மூழ்கிறது எல்லா புக்லேயுமே பார்க்கலாம். ஒருத்தவங்க கூட நினையாமல் இருக்க மாட்டான், வந்தியத்தேவன் விழுவா, வானதி விழுவா, பூங்குழலி விழுவா, எவ்ரிபடி வில் ஃபால். இட் ஹேப்பன்ஸ் இன் பார்த்திபன் கனவு, இட் ஹேப்பன்ஸ் இன் சிவகாமி சமயம். சிவகாமி சமயத்தில் இந்த கேஸில் 50% ஒரு டேம் அடைஞ்சு போயிடும், 50% நினைஞ்சிருவானுங்க. அலையோசிலையும் வரும், ட்ரௌனிங் சீன் அவர் சீதா அதில் வரும். இதுக்கு மெயின் காரணம் வந்து அவர் ஒரு ஸ்கூலில் படித்தார், அந்த மணல் மேடு ஸ்கூலில் படிக்கிறப்ப அந்த ஸ்கூல் பின்னால் ஒரு ஸ்மால் குளம் இருந்தது. ஸோ இவர் வந்து ஃபேஸை கழுவ போகிறப்ப ஸ்லிப்ஸ் இன் அண்ட் ஃபால்ஸ். இவங்க அண்ணன் வந்து அவரை காப்பாற்ற போய் அவரை மாட்டிக்கிறாரு. கடைசியாக ஒரு 5-6 பேர் வந்து வெளியில் தூக்கி போட்டு தே ஹாவ் டு கிவ் தம் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் அண்ட் டேக் தம் அவுட். இந்த சீன் வந்து கடைசி காலம் வரைக்கும் எல்லா புக்லேயும் வருது. பட் கல்கி ஃபார்ச்சுனேட்லி இன் இஸ் நெவர் அஃப்ரேட் ஆஃப் வாட்டர். அவர் பின்னால் காவேரியெல்லாம் நான் சும்மண்ணேன், ஸ்கூல் படிக்க போனப்போ சும்மண்ணேன்னு சொல்கிறார். கல்கிக்கு பர்சனலாக இந்த தண்ணியில் மாட்டினா எப்படி இருக்கும் அதை டிஸ்கிரைப் பண்ண தெரிஞ்சிச்சு. எல்லா நாவல்லையும் அதை யூஸ் பண்ணியிருப்பார். கல்கிக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வந்து கதா காலட்சேபம். அந்த ஏரியாவில் வந்து ஒரு அப்போ வந்து இந்த இவெண்ட்ஸ்லாம் பரதநாட்டியமோ ஒரு கச்சி கர்நாடிக் கச்சேரியோ ஒரு கதா காலட்சியமோ ப்ரைவே பப்ளிக்காக நடக்காது. இட் யூஸ் பி அ ப்ரைவேட் இவெண்ட், ஒரு வீட்டில் நடக்கும், வீட்டில் நடக்கும். நீங்கள் வந்து யார் வேணால் உள்ளே போகலாம், சாப்பாட்டு ஆளுக்கு போக முடியாது, பட் இதை போய் கேட்டு வரலாம். ஸோ கல்கி சேஸ் ஐ இன்வைட்டட் மைசெல்ஃப் ஃபார் மெனி திங்ஸ் அப்படிம்பார். அதை போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு சாயங்காலமே அதில் கொஞ்சம் ஒரு எம்பலிஷ்மெண்ட்ஸ் வச்சு கதையை கொஞ்சம் மாற்றி கையில் அந்த சிம்பிள்ஸ் வச்சுட்டு கீழே வந்து காலில் சலங்கை கண்டு அவர் திண்ணையில் கல்கியும் கல்கியோட அண்ணனும் பண்ணுவாங்க. இதுக்கு அப்போயே ஆடியன்ஸ் யூஸ் டு ஹேவ் 50-100 பீப்புள் வாட்சிங் ஆன் த ரோடு. ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங் ஆஸ்பெக்ட் வந்து அவருக்கு அப்போ தான் வருது. அப்போ வந்து ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ரோக்ராம் கூப்பிட்றாங்க, அதுக்கு வந்து ஒரு அங்கவஸ்திரம் மட்டும் போடுறாங்க, இந்த தேங்காய்மூடி கச்சேரி மாதிரி. நந்தன் சரித்திரம் பண்ணுறார். நந்தன் சரித்திரம் வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுக்குது. கடைசி நாள் வரைக்கும் ஹி வாஸ் அ வெரி மச் இந்த ஒரு ஹரிஜன் இமான்சிபேஷனில் கல்கிக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலி ஹி வாஸ் வெரி ஸ்ட்ராங் அன் தட். அந்த இம்பாக்ட் கேம் தேர். அவருக்கு முதல்ல கிடச்சது அந்த ஜரி போட்ட ஒரு அங்கவஸ்திரம். வாழ்க்கையில் பல ப்ரைஸ் வரும், சாகித்ய அகாடமி செத்தப்புறம் கூட சாகித்ய அகாடமி வரும், ஆனால் இதுதான் அவர் வாங்கின முதல் ப்ரைஸ். அப்போ வந்து தமிழில் கொஞ்சம் நாவல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லாம் காப்பி அடித்த நாவல், எல்லாம் காப்பி அடித்த நாவல். ஃபாரின்லேருந்து ஒரு நாவல் எடுத்து பேரை மாற்றி எழுதிடுவாங்க.
வடுவூர் துரைசாமி ஐயங்கார், ஆரணி குப்புசாமி முதலியார், ரங்கராஜு, மூணு பேர் தான் தேவர் சேர்னிங் அவுட் நாவல்ஸ். வருஷத்துக்கு 40-50 நாவல் வரும். அது வந்து எப்படின்னா, சிட்டியிலேருந்து வரவங்க யாரும் தான் எடுத்துருவாங்க. ஒரு சிட்டியிலேருந்து வந்த ஒரு ஆள் ராஜாம்பாளுங்கிற ஒரு நாவல் கொண்டு வர்றார், சஸ்பென்ஸ் நாவல். அவர் படித்து முடிக்கிற வரைக்கும் கல்கி அவர் பக்கத்திலே உட்காந்துருக்கார், சின்ன பையன் பக்கத்திலே உட்காந்துருக்கார். படித்து முடிச்சோன்னா வாங்கி ஒரு வாட்டி படிச்சுட்டு ராத்திரி திருப்பி ஹரிக்கேன் லைட்டில் படிச்சுட்டு நெக்ஸ்ட் டே காலைல திருப்பி கொடுக்குறாரு. அப்படி நீங்கள் ஐயாசாமி வந்து கேட்குறாரு, என்னடா கதை அதுன்னொன்னே கதையை சொல்கிறாரு. ஐயாசாமி நல்லா இருக்கே, வாங்கி படித்து பார்த்துட்டு, டே நீ சொன்ன கிளைமேக்ஸ் வேறு மாதிரி இருக்கேன்னு. ஆமாம், நான் கிளைமேக்ஸை மாற்றிட்டேன், லைக் ஐ லைக் கிளைமேக்ஸை மாற்றிட்டேன்னு கல்கி சொல்கிறார். ஸோ இஸ் இன்னோவேட்டிவ்னஸ் இன் ஸ்டோரிஸ் அந்த இம்பார்ட்டன்ஸ் இ கிவ்ஸ் டு கிளைமேக்ஸ். ஏன்னா கிளைமேக்ஸ் வந்து அவர் பொன்னியின் செல்வன்லாம் கிளைமேக்ஸ் தான் சொதப்பிட்டார். பட் ஷார்ட் ஸ்டோரி கிளைமேக்ஸஸ்லாம் சம் ஆஃப் தம் டேர்ன் இன் த லாஸ்ட் லைன். அந்த கிளைமேக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கல்கி அப்பயே பார்க்க ஆரம்பிச்சார். தென் ஹிஸ் வேர்ல்டு ஸ்டார்டட் எக்ஸ்பேண்டிங். மாயவரத்துலேருந்து புக்ஸ் வர ஆரம்பிக்குது. ஹியூகோ, டியூமா, வால்டர் ஸ்காட், டிக்கன்ஸ், தாமஸ் ஹார்டி எல்லாமே வந்து அவர் வந்து பிஃபோர் ஹி கோஸ் டு ஹை ஸ்கூலே படிச்சிடுறாரு. ஒரு பெரிய ஆக்சஸ் இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் கல்கிக்கு எதிராக பேசக்கூடியவங்க இந்த நாவல் எல்லாத்துலேயும் அதோட சார்பு அவர் நாவலில் இருக்கும். யூ கேன் ஃபைல் லேடி டி மின்டர், மை லேடி வின்டர் இஸ் நளினி, நந்தினி, அந்த மாதிரி ஒரு 10 கேரக்டர் வந்து அந்த அங்கேருந்து அப்படியே இல்லை. டாட்டானியா இஸ் த்ரீ மஸ்கிட்டேஸில் அந்த டாட்டாக்னு இஸ் வந்தியத்தேவன். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெளியூர்லேருந்து ட்ராவல் பண்ணி ஒரு ஊருக்கு வருது. அது வந்து உங்களுக்கு சிவகாமி சமத்துலேயும் வரும், பொன்னியின் செல்வனில் வரும். அதெல்லாம் டிப்பிக்கலாக த்ரீ மஸ்கிட்டேஸில் ஆரம்பிக்கிற ஸ்டோரி. 1907 இன்னொரு பெரிய இம்பாக்ட், 8 வயசு கல்கிக்கு, இல்லை 1909 ஒரு 10 வயசு கல்கி வந்து ஹி கெட்ஸ் ஹோல்ட் ஆஃப் அ பாரதியார் புக், த ஃபஸ்ட்டு பிரிண்டட் பாரதியார் கவிதைகள், கிருஷ்ணசாமி ஐயர், லஸ்டர் சோட் அவர் பப்ளிஷ் பண்ண புக்கு. அதை ஃபுல்லாக படிச்சிடுறாரு. அன்னையிலேருந்து சாகிற வரைக்கும் கல்கி ஒரு பாரதியார் பாட்டை முணுமுணுக்காமல் இருந்தது கிடையாது. இந்த இம்பேக்ட் வந்து எங்கே வரைக்கும் போகுதுன்னா, பாரதியார் ஒய்ஃபுக்கு லைஃப் லாங் பென்ஷன் அரேஞ்ச் பண்ணுறாரு பின்னால் கல்கி. அதே மாதிரி பாரதி மணிமண்டபம் எட்டயபுரத்துக்கு ஃபுல்லாக காசு கலெக்ட் பண்ணுறது கல்கி. ஒரு கான்ட்ரவர்சிலையும் வருவார், பாரதியார் பெரிய கவிஞர் கிடையாது, தாகூர் தான் கவிஞர் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல மாட்டிக்கவும் மாட்டிக்குவார். பட் த பாயிண்ட் இஸ், ஒரு பாரதி ஹேட் அ வெரி கிரேட் இம்பேக்ட் ஆன் கல்கி. அப்புறம் அந்த ஸ்கூலில் கிளாஸ், அந்த அதுக்கு மேலே கிளாஸில் என்னென்னா மாயவரம் மாற்றணும் அப்படிங்கிறப்போ, வீடு ரொம்ப வறுமையான வீடு, ஸ்கூல் ஃப்ரீ, ஆனால் ஒரு ஒரு வயசான ஒரு ஐயரம்மா வீட்டில் இருக்கணும், அவங்க மூணு வேளை சாப்பாடு கொடுப்பாங்க. இவங்களும் அண்ணனும் போகிறாரு. ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்க காசு இல்லைன்னு அண்ணன் வந்து தம்பி படிக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டு திருப்பி கம்ஸ் பேக் டு மை த வில்லேஜ். அப்புறம் கடைசி கல்கி கல்கிக்கும் காசு கொடுக்க முடியல. ஸோ ஹி ஆல்சோ டிஸ்கண்டினியூஸ் அண்ட் கம்ஸ் பேக். அப்போ தற்செயல அவங்க சித்தி தர்மின்னு ஒரு அம்மா, அவங்களோட டெரர் அவஷி கம்ஸ் வித் அவர் சன், இவங்களை பார்க்குறதுக்காக கிராமத்துக்கு வரா. இவளோட திருச்சி கமிச்சு விட்றலாம் படிக்க அப்படின்னு சொல்லி எல்லாருமா பேசி ஒரு பஞ்சாயத்து வச்சு கல்கியை கன்வின்ஸ் பண்ணி திருச்சி நேஷனல் ஸ்கூலுக்கு அமிச்சிடுறாங்க. அங்கே வந்து ராக்ஃபோர்ட் பக்கத்தில் ஒரு குட்டி வீடு, ஒரு அக்ரஹாரம் மாதிரி ஒரு வீட்டில் கல்கி வந்து ஸ்டேஸ் வித். அங்கே வந்து லாட் ஆஃப் டீடைல்ஸ் அபவுட் கல்கிஸ் ஏர்லியர் லைஃப் வி கெட் ஃப்ரம் ஹிஸ் கசன் பிரதர், அவங்க சித்தி பையன் சுப்ரமணிங்கிறவன், சுப்ரமணியன்னு கூப்பிட்றாரு அவர். அவர்கிட்டருந்து வி கெட் அ லாட் அபவுட் த திருச்சி. இயர்ஸ் 4 லேட்டாக சேர்ந்தார், பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹி பிக்ட் அப் த கரிக்குலம், ஹி காட் அ ப்ரொமோஷன், தென் ஹி ஜாயின் த நேஷனல் காலேஜ் ஸ்கூல். அவரோட ஃபார்மேட்டிவ் இயர்ஸ் இங்கே தான். ஹி மேட் அ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இயர். ஆனால் அவர் ஸ்கூலை முடிக்க முடியலை, வறுமை காரணம் இல்லை, யாரோ ஒரு ஆள் காரணம், யார், காந்தி. ஸோ 1921 நாக்பூர் காங்கிரஸ், காந்தி வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் விட்டுட்டு வெளியில் வாங்க, தேஸ் த நேஷன் நீட்ஸ் யூ அப்படிங்கிறாரு. கல்கி வந்து உடுறேங்கிறாரு. டீச்சர்ஸ் கூட கெஞ்சுறாங்க, இவ்வளோ நல்லா படிக்கிறியே நீ, இன்னும் 2 உங்களோட எக்ஸாம் முடிஞ்சிடும், தென் யூ கேன் டிசைட் அப்படிங்கிறாங்க. கல்கி இல்லை, ஐ வாண்ட் டு லீவ் இமிடியேட்லிங்கிறாரு. ஸோ ஒரே நாள் அவங்க அண்ணனுக்கு 3 வருது, அவங்க சித்தி எழுதின லெட்டர், கல்கி எழுதின லெட்டர், ஸ்கூல்லேருந்து வர லெட்டர். கல்கி வந்து ஸ்கூலை விட்டுறாரு. இந்த ஸ்கூலோட 2 இன்வால்மெண்ட் அவருக்கு பின்னால் வரும். ஒரு 1940 தர்ணா பண்ணுறப்ப இந்த ஸ்கூல் வாசலில் படுத்து தர்ணா பண்ணுவார். அப்புறம் பின்னால் வந்து இந்த ஸ்கூலோட டைமண்ட் ஜூப்ளிக்கு MS கூடின்னு வந்து ஒரு கச்சேரி நடத்தி ஹி வில் கலெக்ட் ஃபண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல். விட்ட ஸ்கூலுக்கு இந்த 2 கனெக்ஷன்ஸ் பின்னால் வரும். இவர் கல்கியை விட சொன்னது வந்து டாக்டர் ராஜன், ஒரு பெரிய காங்கிரஸ் மேன் ஃப்ரம் ட்ரிச்சி, அவரோட இன்ஸ்பிரேஷனில் தான் கல்கி அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் லீவ் த ஸ்கூல். எல்லாம் போய் ராஜன் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு உட்காந்துடுறாங்க. அப்போ இவங்க சித்தி வந்து ஒரு ரவுஸ் விடுது, வந்து வீட்டு வாசல் ரோட்டில் நின்று பையன் படிப்பை கெடுத்துட்டா அப்படி அப்படின்னு ராஜனை கண்டபடி திட்டுது. பட் கல்கி வெளியில் வரவே இல்லை, கல்கி ஸ்டேஸ் இன்சைட் ரூம்லேயே இருந்துறாரு, வரவே இல்லை. ஆனால் கல்கியோட அண்ணனை வந்து பஞ்சாயத்துக்கு அனுப்புகிறாங்க ஊர்லேருந்து, நீ வந்து போய் அவனை சரி கட்டி வான்னு. பட் கல்கி சச் அ கன்வின்சிங் மேன், அண்ணனை கன்வின்ஸ் பண்ணிடுறேன், நான் வேணா வேலையை விட்டுட்டு நானும் வந்து சேர்ந்துக்கிட்டுமா, இல்லை இல்லை நீ போய் வீடை பாரு, அந்த 10 ரூபா முக்கியம், ஏன்னா அந்த அவங்க அண்ணனுக்கு வந்து அவங்க அப்பாவோட வேலை கிடச்சிருக்கு, 10 ரூபா அந்த கர்ணன் வேலை கிடச்சிருக்கு,
இல்லை இல்லை நீ போய் கடைசியாக கல்கி கெஞ்ச வேண்டியதாக போயிருது, நீ திருப்பி ஊருக்கு போய் ஃபேமிலியை பார்த்துக்கோ, நான் மட்டும் தேசத்துக்காக இருக்கேன் அப்படின்னு. இந்த 1920 நாக்பூர் காங்கிரஸில் வந்து தே ஹாவ் 3-point ஃபார்முலா, நாலனா கட்டி 1 crore மெம்பர் சேர்க்கணும், அதே மாதிரி 1 crore திலக் ஃபண்டுக்கு சேர்க்கணும், 20 lakh சக்ரா வந்து பீப்புளுக்கு டீச் பண்ணணும்னு. ஸோ இதுக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குது. ஸோ காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட்ஸ், இவ்வளோ மெம்பர் சேர்த்தோன்னே தேசன் ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி வந்துடுறாரு, திருச்சிக்கு ஒரு செக்ரட்டரி வந்துடுறாரு, அதெல்லாம் ஆள் தேவைப்படுது. கதர் சேல்ஸ் பண்ணணும், பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் ட்ரெயின் பண்ணுவாங்க, அதே மாதிரி யூ ஹாவ் டு டிரான்ஸ்லேட் ஸ்பீச்சஸ் டு ஸ்பீச்சஸ் இதெல்லாம் கல்கி இருக்கார். அப்போ ஒரு வாட்டி காந்தி கம்ஸ் டு ட்ரிச்சி 1921, அந்த ஸ்பீச்சை டக்குன்னு யாருக்குப்பா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் தெரியும், இங்கே வா இதை வந்து அப்படியே மொழிபெயர்த்து சொல்லுன்னு சொல்லி காந்திக்கு ஃபஸ்ட்டு டைம் கல்கி வந்து டிரான்ஸ்லேட்ஸ் த ஸ்பீச். ஆனால் கல்கி அழகாக சொல்கிறாரு, எனக்கு சடனாக கூப்பிட்டனால அதில் ஒரு வார்த்தை கூட எனக்கு ஞாபகம் இல்லை, நான் என்ன டிரான்ஸ்லேட் பண்ணேன் எனக்கு ஞாபகம் இல்லை, ஐ வாஸ் ஸோ மச் மூட் அப்படிங்கிறார். அப்போ வந்து நான் காப்பரேஷன் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பீக், அப்போ வந்து ரீடிங் நினைக்கிறேன் வைஸ்ராய், ஹி டிசைட்ஸ் இஃப் நம்ம இங்கிலாந்து இளவரசன் இந்தியாவுக்கு கூட்டின்னு வந்து ஒரு ஊராக சுற்றி காமிச்சா அந்த திருப்பி அந்த பற்றுதல் வந்துடும், ராஜபக்தி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸை கூட்டின்னு வராரு. பட் காங்கிரஸ் அதுக்கு பேரலாக ஒன்று சொல்கிறாங்க, அவர் எங்கெங்கே காலடிக்கிற எடுத்து வைக்கிறாரோ அன்றைக்கி அங்கே ஹர்த்தால் பண்ணுறோம், ஒருத்தங்க கூட ரோட்டில் உடக்கக்கூடாது, ஒருத்தங்க கூட நோபடி டு வெல்கம் இம்னு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் ஜெயிலுக்கு போகிறாங்க, ஜெயிலுக்கு போகிறது ஒரு பெருமை, நாட்டுக்காக ஜெயிலுக்கு போகிறது பெருமைன்னு ஆரம்பிக்கிறது 1922 தான் ஆரம்பிக்குது. கல்கி பார்ட்டிசிபேட்ஸ், இஸ் அரெஸ்டட். இதில் என்ன விசித்திரம்னா, ஜட்ஜு கேட்குறான், இந்த சின்ன பையனா பிரிட்டிஷ் ராஜ்யத்தை தூக்கி போட போகிறது அப்படிங்கிற ப்ராசிக்யூட்டர்கிட்ட, இல்லை இல்லை சார் நாங்கள் அடுத்த வாட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம்னு சொல்லி திருப்பி கூட்டிங் போயிடுறாங்க. தேர் ஆஃப் தென் தி ப்ரொடியூஸ் மீன் கரூர், கரூரில் முதல்ல ஜட்ஜுக்கு செட்டப் பண்ணி சப் கலெக்டர் தான் ஜட்ஜு, இதை பண்ணி அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ கூட்டிங் போகிறப்ப, ஆஸ் திஸ் பாய் இஃப் ஹி நோஸ் த மீனிங் ஆஃப் செடிஷன், அவனுக்கு நம்பலை இந்த சின்ன பையன், என்ன ஸ்மால் மேட் பாய் சின்ன பையன் பண்ணிக்க போகிறோம், ஆஸ்க் ஹிம் வாட் இஸ் செடிஷன் இஸ் நான், கல்கிக்கு இங்கிலீஷும் தெரியும் தமிழும் தெரியும், அவர் கேட்கணுமா, I have been doing just that for 3 months, your honor. Nara. Kalkiyoda 3-4 court, 3 vaati 4 vaati court la venu edutirupanga, ovvoru vaatiyum badhil pramadama irukum, guarantee 6 maasam 1 varsham mudinja thooku thandana kudukrama avanu kovam varum, andha maari badhil solvar, I have been doing that for a year abingiraaru. So 1 year rigorous imprisonment kudukranga, Musri sub jail la irukanga, anga vandu the magistrate is very very friendly to him, daily vandu pesuraaru, enak edha padikkaradhukku oru book kudungalen sollittu Arl Stevenson Treasure Island kudukraaru, andha oru maasathukulla 7 vaati padikkiraar Kalki. நம்ம 7 வாட்டிக்கு மேலே அந்த நாவலை வந்து அவரோட நாவல்களில் பார்க்கலாம், நிறையா இடங்களில் வி கேன் சி தட் ட்ரெஷர் ஐலண்ட். ரொம்ப நாள் கழித்து வரைக்கும் அந்த அஸ்ட்ராலஜர்ஸ் பார்க்குறவங்க வந்து கல்கி ஜாதகத்தில் அது பேர் என்ன சார், காராகிரக பிரவேசமாக ஜெயிலுக்கு போகிற ராசி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்கி மொத்தம் 3 வாட்டி ஜெயிலுக்கு போவார், திஸ் வாஸ் த ஃபஸ்ட் டைம் இவென்ட் டு ஜெயில், ஹி ரோட் அ வெரி குட் ஆர்டிக்கல் அபவுட் திஸ் அண்ட் இட் வாஸ் பிரிண்டட் ஆனந்த வீடன் மச் லேட்டர். ட்ரிச்சி ஜெயிலுக்கு மாற்றுறாங்க, ட்ரிச்சி ஜெயிலுக்கு மாற்றினோன்னா வாசல்லே ஒருத்தர் வந்து, நீங்கள் தான் கிருஷ்ணமூர்த்தியாக வாங்க உள்ள அப்படிங்கிற ஒரு சின்ன பையன், இ லுக்ஸ் வெரி ஹேண்ட்ஸம் நைஸ் வேஸ் கிளாஸஸ், இட் பிகம்ஸ் அ லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஷிப், இட் இஸ் சதாசிவம். சதாசிவம் டேக்ஸ் இம் இன்சைட், இன்ட்ரடியூசம் டு த ரெஸ்ட் ஆஃப் த பீப்புள். முதல் மாதத்தில் உள்ள நம்பரை போட்டு வெளில குவாரண்டைன் ஒரு ஜெயில் இருக்கும், வியாதி எதாவது இருக்கா, வந்த ஜெயில்காரனுக்கு எதாவது பிரசனருக்கு ஏதாவது வியாதி இருக்கான்னு சொல்லிட்டு வெளில வைப்பாங்க, வெளியில் ரொம்ப ஃப்ரீடம் இருக்குங்கிறதுக்காக கையும் காலையும் சங்கிலி போட்டுருவாங்க, ஸோ யூ கனாட் ரியலி வாக் அவுட். அப்படி இருக்கிற நிலைமையில் தான் கல்கியோட அம்மாவும் கல்கியோட சித்தியும் அவனை பார்க்க வராங்க, நார்மலாக உள்ளே ஜெயிலில் ஜாலியாக இருக்குது, எல்லா காங்கிரஸ்காரரும் ஜாலியாக உள்ளே இருக்கான், பட் இந்த குவாரண்டைனில் இருக்கப்போ கரெக்டாக பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு டென்ஷன் ஆயிடுது, இன்னும் இப்படி போட்டு படுத்துறானே என் பையனை. அதுக்கு கல்கி என்ன சொல்கிறாரு, அப்போ சொல்கிறாரா இல்லாட்டி இப்படி சொன்னேன்னு பின்னால் சொல்கிறாரான்னு தெரில, அம்மா என் கைக்கு நீ காப்பு வாங்கி போட நினச்சியம்மா இங்கே இருக்குப்பாரு அப்படிங்கிறாரு. இதோ கல்கி வந்து ஸ்டாண்ட் ட்ரான்ஸ்ஃபர் டு கூடலூர், கூடலூர் ஜெயில், அங்கே விமலான்னு ஒரு நாவல் எழுதுறாரு, அந்த நாவல் நம்ம கையில் இப்போ இல்லை, தட் இஸ் அ ஃபஸ்ட் புக் தட் கல்கி ரைட்ஸ் விமலான்னு, வாரா வந்து ஹி பப்ளிஷஸ் இட் இன் சுதந்திரன், பின்னால் 25 வருஷம் இருக்குது இன்னும் பொன்னியின் செல்வன் ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனால் அப்போவே வந்து கல்கி பற்றி இதை கேட்குறப்போ என்ன சொல்கிறாரு, ஒரு இளைஞன் நாட்டுக்காக காலேஜை விட்டுட்டு போய் வேலை பார்க்குறான், அதை பற்றி கதை அப்படின்னு கல்கி பின்னால் சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்த ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஸ்ட்ரீக் ஹஸ் ஸ்டார்டட். ஜெயில் ரிலீஸ்க்கு அப்புறம் 30 ரூபா சம்பளத்துக்கு காங்கிரஸில் சேர்றாரு கல்கி, தே கிவ் ஹிம் எ ஜாப். அப்போ தான் ராஜாஜியோட ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் வருது, அது இந்த மோதல் காதல்ங்கிற மாதிரி, வாழ்க்கைக்கு ராஜாஜி தப்பே பண்ண முடியாதுன்னு நினச்ச கல்கிக்கும் அவருக்கு முதல் நாளே சண்டை, எனக்கு 30 ரூபா பத்தில் இன்னொரு 5 ரூபா போட்டு கொடுங்கன்னு கேட்குறார் கல்கி. அப்படிலாம் சம்பளம் வேணுனா நீங்களாம் வேறு தனியாருக்கு வேலைக்கு தான் போகணும், காங்கிரஸ் பறக்கக்கூடாது அப்படின்னு ராஜாஜி சொல்லி ஹி ஸ்டாப்ஸ் தட். இப்போ லைஃப் லாங் மென்டராக இருக்கார். ஆனால் அவர் ஸ்கூலில் விடுறதுக்கு மேலே ஒரே ஒரு விஷயம் விட்டுட்டேன்னா, டாகூர்
கம்ஸ் டு ட்ரிச்சி. டாகூரோட ஒரு புக்கு கூட கல்கி படித்ததில்லை, ஆனால் கேள்விப்பட்டிருக்காரு, நான் பார்க்க நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. டிக்கெட் போடுறானுங்க 5 ரூபா. டாகூரை பற்றி ரொம்ப பேர் நிறைய விஷயங்கள் தெரியாது. டாகூர் போன்விட்டாக்கு அட்வர்டைஸ் பண்ணியிருக்கார், காட்ரேஜ் ஹேர் சோப்பு ஹேர் ஆயிலுக்கு அட்வர்டைஸ் பண்ணியிருக்கார். யூ கேன் ப்ரௌஸ் ஆன் த நெட், யூ கேன் சீ தோஸ் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். வெரி மணி மைண்டட் பர்சன், கமர்ஷியல் பர்சன், யூ கேன் சே மணி மைண்டட் கமர்ஷியல் பர்சன், ஹி இஸ் அட்வர்டைஸ் ஃபார் தீஸ் திங்ஸ். மீட்டிங்க்கு 5 ரூபா கேரண்டியா. கல்கி இருந்த மாச கடைசியில் இருந்த காசு எல்லாத்தையும் எடுத்து போய் போட்டு பார்க்குறாரு. அது பெரிய கவுன் மாதிரி போட்டிருப்பார் சில்கில். ஹி வாக்ஸ் அக்ராஸ். அப்போ கல்கி அதை தொட்டு பார்த்துட்டு அப்படியே கண்ணில் ஒத்திக்கிறப்போ ஒரு ஸ்மெல் வருது. இது புகழ்ச்சியோட ஸ்மெல்லா, கவிதையோட ஸ்மெல்லா, இல்லாட்டியும் சந்தனத்தோட ஸ்மெல்லா, லோட்டஸோட ஸ்மெல்லான்னு வண்டர் பண்ணுறாரு. அது ரொம்ப அழகான வரது, இது கவிதையோட ஸ்மெல்லான்னு கேட்குறது தான். இஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் சீம்ஸ் டு பி ஃபாலோயிங் மீ ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போ வந்து கல்கி இஸ் ஃபாஸ்ட் அசெண்டிங் அந்த லிட்ரரி கேரியர் அப்படிங்கிறப்போ ராஜன் ஃபீல் பண்ணுறாரு, இஸ் டூயிங் டூ ஸ்மால் அ ஒர்க் ஃபார் காங்கிரஸ், இவரை வந்து ஒரு பெரிய பத்திரிகையில் சேர்த்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்காட்ட பேசுகிறார். திஸ் வாஸ் டெஸ்டினி ப்ரொபெல்லிங், கல்கி வாஸ் கோயிங் டு த பெஸ்ட் பிளேஸ் பாசிபிள் அந்த அன்னைக்கு இருக்கப்ப. கல்கி வந்து நிறைய டிரான்ஸ்லேட்லாம் பண்ணிட்டு இருந்தாருனால திருவிக்காவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அனுப்பிச்சிருக்காங்க. கல்கி வந்து நம்ம வந்து அந்த லெவலுக்கு வரல போகக்கூடாதுன்னு சொல்லி லெட்டரை வந்து பத்திரமா பைக்குள்ளே வச்சுக்கிறார். இட் டசன்ட் சென்ட். லக்கிலி ஃபாரம் திருவிக்கா வந்து கம்ஸ் டு ட்ரிச்சி. அப்போ வந்து யார் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறாரு. கேட்ட உடனே எனக்கு வந்து ஒரு நீ எழுதுனதை காமியோட காந்தியோட டிரான்ஸ்லேஷன் ஒன்று எழுதுனதை கல்கி கொண்டு கொடுக்குறாரு. பிழையில்லாமல் எழுதுகிறாய் அப்படின்னாரு. அந்த ஒரு லைன் திருவிக்காட்ட அன்னைக்கு வாங்குறது பெரிய பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் ஒரு பியூரிட்டன் இன் தமிழ் தப்பாக மிஸ்டேக் எழுத முடியாது. ஸோ நான் மெட்ராஸுக்கு போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ ஒரு போஸ்ட் கார்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. நான் ரெண்டு வாட்டி இதை படிக்கிறேன். திரு ராக்கி யாண்டுள்ளார், அவருக்கு நவசக்தியில் தொண்டாற்ற விருப்பம் இருப்பின் இது போழ்ந்து இவன் வரலாம். இதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இவன் வந்து 3 சொல்லி நான் போட்டு இவன் வரலாம். இந்த மாதிரி போட்டவொடனே தம் நாட் கிட்டிங், திஸ் ரியல். அவர் நவசக்தி நடத்திட்டு இருந்த பத்திரிகைக்கு இதான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இதை பார்த்துட்டு கல்கி கிளம்பி மெட்ராஸுக்கு வர்றார். கல்கி வாழ்க்கையில் முதல் 23-22 வருஷம் வெளில ஸ்பெண்ட் பண்ணிட்டார். ஹி வாஸ் கமிங் டு த சிட்டி. நவசக்தியில் தான் ஹி மீட்ஸ் வெரி வெரி பிக் பீப்புள். அவரோட இந்த மைண்ட் விஸ்தாரமானது வந்து நவசக்தியில் தான். ஹி ஹேட் இஸ் ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ, பாலிடிக்ஸ், ஃப்ரீடம் ஃபைட், மியூசிக், ரைட்டிங், ஜேர்னலிசம் எல்லாமே அவருக்கு மெட்ராஸில் நவசக்தியில் தான் ஆரம்பிச்சிச்சு. திருவிக்கா எப்படின்னா தமிழுக்கு ஒரு மதிப்பு, தமிழுக்கு ஒரு மதிப்பு இங்கே நாட்டில் கொண்டு வந்தது திருவிக்கா தான். திருவிக்கா ஆரம்பித்த மூமெண்ட்டில் தான் கவர்மெண்ட்டில் தமிழ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, மற்ற எல்லாமே ப்ராப்பராக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படின்னா அவர் ஒயிட் கதர் ட்ரெஸ் போட்டிருப்பார், உச்சி குடுமி வச்சுருப்பார். நல்லா பார்த்துங்க, ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பார், உச்சி குடுமி வச்சுருப்பார், ஒரு சந்தனம் போட்டு வச்சுருப்பார், ட்ரேட்மார்க் சிம்பிள். ஸோ கல்கி இந்த ஆஃபீஸ்க்குள்ள வரப்போ அது ஆஃபீஸ் இஸ் ஸோ டர்ட்டி, அப்படியே குப்பையும் கூலமாக இருக்குது. அவர் அசந்து போகிறார். இவ்வளோ பெரிய பேட்ரியாட்டிசம், ட்ரேட் யூனியனிசம் எல்லாம் நடக்கிற இந்த ஆஃபீஸ் இவ்வளோ டர்ட்டியாக இருக்குது, இவ்வளோ தூய்மையான விஷயங்கள் இப்படி வந்து வெளில வருதுன்னு. அப்போ வந்து 4 சேர் அவருக்கு சாய்ஸ் இருக்குது கல்கிக்கு. ஒன்றுக்கு வந்து 3 லெக், 2க்கு வந்து கை இல்லை, ஒன்றே ஒன்று மட்டும் இன்டாக்டாக இருந்துச்சு, அதை வந்து ஆட்டி பார்த்துட்டு கல்கி உட்காந்துக்கிறார். அப்போ வந்து சாமிநாத சர்மாங்கிறவரோட எஸ் டு ஷேர், சாமிநாத சர்மா இஸ் இஸ் பாஸ். அப்போ வந்து கல் இவர் வந்து டாபிக்ஸ் மட்டும்தான் எழுதுகிறாரு திருவிக்கா, மற்ற ஃபுல்லாக இவங்க ரெண்டு பேர் தான் ஃபில் பண்ணணும். தேனி, தமிழ் தேனின்னு பேரை வச்சுங்கன்னா ரீடர்ஸ் ஏஜஸ்ட்டில் வரும் பார்த்துருக்கீங்களா, எல்லா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கோஸ் அண்ட் கேதர்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் டஸ் கப்பல் ஆஃப் ஆர்டிகல்ஸ். உள்ள வர அன்றைக்கி ஒரு காஸ்ட்லி ஃபவுண்டன் பென் எடுத்துகிட்டு வந்து கல்கி, நம்ம புதுசாக ஒரு பேனை வாங்கினா ஸ்கூலில் பண்ணுவோம்ல, அது எடுத்து வரப்ப எதிர்க்க சாமிநாத சர்மா வந்து வராரு, உட்காந்து ஒரு நீம் குச்சியில் ஒரு நிப்பை மாட்டி இங்கே தொட்டு எழுதுறாரு. ஏன் அதில் எழுதுறீங்கண்ணா, உன் பேனா உன்னோட இருக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற உடனே கல்கி பேனாவை பேக்கெட்டில் வச்சுட்டு அவரும் அந்த நீம்க்குது. த இனிஷியல் பார்ட் ஆஃப் கல்கி வாஸ் ரிட்டன் வித் அ ஸ்மால் நிப் அண்ட் வுட் பீஸ். நிறைய கான்ஃபரன்சஸ் போகிறாரு, காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் போகிறாரு. அப்போ வந்து திருவிக்கா வாஸ் அ ட்ரேட் யூனியனிஸ்ட், பின்னியில் பெரிய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது. அப்போ வாடியான்னு ஒரு பார்சி ஹூ வாஸ் ஃப்ரம் தியோசாஃபிக்கல் சொசைட்டி, அவரும் இவரும் சேர்ந்து தான் தே ஆர்கனைஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் இன் பின்னி. எழுதுறதுக்கு நிறையா எழுதுறதுக்கு மிஞ்சி டைம் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு கல்கி சக்கராவை கொண்டு வந்துறாரு ஆஃபீஸ்க்கு. வந்துட்டு சுற்ற ஆரம்பிச்சிடறார், டெய்லி காட்டன் நூல் சுற்ற ஆரம்பிச்சிடறாரு. அப்போ ஒரு நாளைக்கு சுப்பிரமணியம் சிவா உள்ளே வரார். சுப்பிரமணியம் சிவா இஸ் ஆல்ரெடி ஹீரோ. இப்போ உள்ளே வந்து இந்த பேசேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பிகாஸ் சுப்பிரமணிய சிவா பார்த்துட்டு இந்த ராட்டையை சுற்றியே நீ வெள்ளக்காரனை துரத்திலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. திஸ் ஷோஸ் அ டிவைட் இன் காங்கிரஸ், த ஹார்ட்லைன் அண்ட் த மாடரேட்ஸ். இவர் வந்து எந்த பக்கம் இருக்கார், சுப்பிரமணிய சிவா எந்த பக்கம் இருக்கார். பின்னால் சுப்பிரமணிய சிவா ஒரே வாட்டி வாழ்த்துறாருன்னா பாரதி மெமோரியல் ஒன்று நடத்துகிறப்ப கல்கி அவரோட கீச்சு குரலில் ஒரு பாட்டு பாடுறாரு, அதுக்கே வந்து ரொம்ப பிரமாத
நான் சொல்ல மறந்துட்டேன். அப்போ இவரது டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப, காந்தி இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறப்ப காந்தியோட தட்டி கொடுத்து அச்சா தேஷ் சேவக் அப்படின்னு சொல்கிறார். அட் இஸ் த ஃபஸ்ட் திங் ஹி கெட்ஸ் ஃப்ரம் காந்தி. ஸோ அப்போ கல்கி வந்து பிரித்து சிரிச்சவர். கல்கியோட இன்னொருத்தர் வந்து டெய்லி டிபேட் பண்ணிட்டு இருப்பார், ஈவேரா. ஈவேரா வந்து வாஸ் நாட் அ ஹார்ட்லைனர் தென். ஸோ வென் எவர் இ கேம் தர், ஈவே ராமசாமி யூஸ் டு கம் அண்ட் டிபேட் வித் கல்கி. கல்கிக்கு வந்து இதெல்லாம் வந்து மைண்ட் ஓப்பனாக இருந்ததுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி, அவர் ஃபேமிலி லைஃப் கொஞ்சம் பார்ப்போம். கல்கியோட கல்யாணம், நடேசையர்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கல்கி ஜாதகத்தை பார்த்துட்டு பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. வீட்டுக்கு போகிறப்ப இவனை சொந்தக்காரன் கூப்பிட்டு, டே அவன் ஜெயிலுக்கு போன வேண்டா அப்படின்ன உடனே கல்யாணம் கேன்சல். கல்கி ரொம்ப நொந்து போயிடுறார் இதில். என்னென்னா பின்னால் எழுதுவார், நான் இது இங்கிலீஷில் எழுதியிருக்கேன், பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் நாட் ஓன்லி ஒர்க்கிங் ஃபார் த கவர்மெண்ட், யூ கேன் செல் சோப், யூ கேன் செல் லாட்ரி டிக்கெட், ஜோசியம் பார்க்கலாம், வட்டிக்கு காசு விடலாம், ஒரே காம்படிஷன் இருக்கும் உங்களுக்கு பொண்ணு கொடுக்க. ஆனால் தேசத்துக்காக நீ வேலை பார்க்குறேன்னு சொல்லு, ஒரு பயம் உனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். இதை கல்கி எழுதார். கல்கி நாலஞ்சு எழுதுவார் இந்த மாதிரி எழுதுவார். அப்புறம் ஏன் எழுத்து தொழில்களை போகக்கூடாதுனு பின்னால் எழுதுவார். அதை பார்ப்போம். இன்னொன்று சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆட்களுக்கு 60 வயது மனிதனாக இருந்தாலும் 7வது பொண்டாட்டியாக கட்ட ரெடியாக இருப்பானே தவிர ஒரு விடுதலை வீராட்ட வீர வீரனுக்கு கட்ட மாட்டான் அப்படிங்கிறார். அப்புறம் கடைசியாக ருக்மணிங்கிற பொண்ணை பிடிச்சி, ரொம்ப பேர் நினைக்கிறது கல்கியோட ஒய்ஃப் பேர் கல்யாணி, அதுக்காக தான் பேர் கல்கின்னு வச்சாருன்னு. ஒய்ஃப் பேர் ருக்மணி. ருக்மணி வந்து என்னென்னா, ஷி வாஸ் 4 inches taller than கல்கி அண்ட் 10 years younger. ஹி வாஸ் அவருக்கு ரொம்ப லேட், கல்கிக்கு லேட் வயசு. ஸோ இதுக்கு வந்து அவங்க அண்ணன் மெட்ராஸுக்கு போய் கன்வின்ஸ் பண்ண போயிடுச்சு. கல்கி வந்து ஒரு கல்யாணத்து மேலே ஒரு வெறுப்பு வந்துருச்சு அவருக்கு. எவனாலும் சொல்லுவான்ல, போலீஸ் ஜெயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லுவான்ல, திருப்பி இதே பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தப்போ இவரை வந்து ருக்மணி இது பண்ணுறாங்க. அப்போ முடியவே முடியாதுன்னு சொல்கிறாரு. சொல்கிறப்ப திருவிக்காட்ட போகிறாங்க. திருவிக்கா வந்து, நீ பண்ணுற வேலை ரொம்ப உச்சமான வேலை, அதுக்கு வந்து நீ கல்யாணம் பண்ணினாதான் உனக்கு நிறைவாக வரும், கல்யாணம் பண்ணிக்கணும்னு. கல்கி வந்து ஒரு கதர் ஆடையில், அந்த காலத்து கதரெலாம் இவ்வளோ நல்லாலாம் இருக்காது, அப்படி சாக்கு மூட்டை மாதிரி இருக்கும், அதில் போட்டு கதர் மாப்பிள்ளை கதர் மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்க. ஸோ கல்யாணம் பண்ணுறாரு. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, அந்த வீட்டுக்கு சமைக்க வந்தவன் வந்து அன்றைக்கி, நீங்கள் எந்த ஊர் நாங்கள் எந்த ஊர்னு பேசுவாங்களா, பேசிவிட்டு கல்கிக்கே சொந்தக்காரங்கன்னு தெரிஞ்சு போனோன்னே, சொந்தக்காரங்க நான் சமைக்க மாட்டேன்னு கரண்டியை போட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ வீட்டு லேடிஸே தே குக் ஃபுட் ஃபார் கல்கிஸ் வெட்டிங். ஸோ அது ரொம்ப சுவாரஸ்யமான இது. அண்ட் ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஒன்றும் கேட்கக்கூடாது, இது சைடில் நகை ஒன்று தொலைஞ்சு போகும், அதெல்லாம் கல்கி ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிடுவார். சுந்தரகாண்டம்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, பாக்யராஜ் அண்ட் பானுப்ரியா. அதில் வந்து இவர் பெரிய படித்த ஆளாக இருப்பார். இந்த முதலீடு அன்றைக்கி அந்த புக் எடுத்துன்னு வரணும், ஒரு டிக்ஷனரியை தூக்கின்னு வரும். கல்கிக்கு ஒரே சிமிலர் திங் ஹேப்பன்ட். கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு குடிக்கணும், பொண்டாட்டிக்கு படிக்க எழுத தெரியாது, தான் எழுத்தாளராக கூட எழுத்துறே வாழணும் நினைக்கிறவருக்கு ஒய்ஃப் இஸ் இல்லிட்ரேட் அப்படின்னு ரியலைசஸ், அப்படியே ஷாக்ட். ஆனால் அந்த பொண்ணு வந்து அவ்வளோ ஒரு இதுவாக, ருக்மணி வந்து பக்கத்து வீட்டு பசங்களோட சேர்ந்து படித்து கிடிச்சு ஷீ ஸ்டார்ட்ஸ் லேர்னிங். கல்கி திருப்பி அகஸ்தியருங்கிற பேரில் கதைகள் எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஒரு பிரமாத இது நடக்குது, மெட்ராஸ் கவர்னர் கோஷனோட டாட்டர் வந்து கல்யாணம் ஆகுது. கல்கியோட ஒரு பிரமா, ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ரொம்ப நக்கலாக இல்லை விளக்கான பற்றி கவலைப்படாமல் அடிப்பார். கோஷன் பெண்ணோட கல்யாணம் ஆகிறப்ப என்ன சொல்கிறாரு, யாரெல்லாம் அந்த தம்பதியருக்கு கிஃப்ட் கொடுக்க காத்திருக்காங்கன்னா, சார்கள், திவான் பகதூர்கள், ராவ் பகதூர்கள், ராவ் சாஹிப்கள், ஐயர்கள், பிள்ளைகள், செட்டியார்கள், முதலியார் நாயுடு சாஹிப்புகள், ஒரு பாரபட்சமே இல்லாமல் எல்லாம் க்யூவில் நின்று கிஃப்ட் கொடுத்துட்டுருக்காங்க. இந்த இளம் தம்பதி தங்கள் நாட்டுக்கு போகும்போது இந்த கிஃப்டை பார்க்குறப்ப எந்த ஏழை நாட்டிலேருந்து இந்த கிஃப்ட் வந்துச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு வாழ்த்துவார். ஸோ இதை வந்து ஓப்பனாக நவசக்தியில் எழுதுகிறார். இன்னொரு இம்பார்ட்டண்ட் திங் இஸ், நவசக்தி ஸ்டார்டட் டிரான்ஸ்லேட்டிங் காந்திஸ் ஆர்டிகல்ஸ். இதெல்லாம் பின்னால் புக்காக வரும். அந்த டிரான்ஸ்லேஷனோட ஃபுல் படைப்புமே கல்கியோடது. அப்போ ஒரு இடத்துல வந்து லார்ட் சிவா அப்படின்னு காந்தி எழுதுகிறார். அதை வந்து எதுக்காகவோ கல்கி வந்து இறைவன் மாத்துறார். இதில் ரொம்ப டென்ஷன் ஆனது திருவிக்கா. அவர் சைவர், வீரசைவர். அவர் கிட்டக்க மெல்ல வந்து, நீ எந்த சாமி கும்பிடுவ, எந்த கோயிலுக்கு போவ, நீ நாஸ்திகனா, உனக்கு இது பிடிக்காதா, சிவனை பிடிக்காதான்னு கேட்குற. இதில் ஏன் சார் நீங்கள் கேட்குறீங்க, இல்லை இறைவன் நீங்கள் போட்டிருக்கியே. இப்போ நீங்கள் இதோட எதோட ஒப்பிட்டு பார்க்கணும்னா, முன்குடுமி வைத்திருப்பார், வட்டமான முகம் இருக்கும், உனக்கு வைஷ்ணவன் சைவத்தை பற்றி பேசுவார், எந்த கேரக்டர் அங்கே உருவாகுதுங்கிறத யூ ஷுட் சி தட். அவருக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆளுக்கு வந்திருக்காருங்க, பட் அந்த ஒரிஜினல் கேரக்டர் இப்படி தான் உருவானுச்சு. இந்த புக்கை வந்து அவரோட டிரான்ஸ்லேஷன்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்கும். திருவிக்காவோட தமிழே வந்து கரடு முரடாக இருக்கும். அது வந்து தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம்னு ஒரு புக்கு, இந்த டாபிக் இவர் கொடுக்குறாரு யார் கல்கி. அதை வந்து காந்தி அடிகள் உண்மை, படிக்கவே கஷ்டமாக இருக்குது, காந்தி அடிகள் உண்மையோடி இந்த வாழ்க்கை
அது உண்மையோடு இணைந்த வாழ்க்கை மாதிரி உண்மையோடய இயந்த வாழ்க்கைன்னு இருக்குது. அப்புறம் அந்த ஃபைனலாக சத்திய சோதனைன்னு புக்கு கம்ஸ் அவுட். அது வரைக்கும் கல்கி இஸ் லக்கி. கல்கி வந்து பின்னால் ரெண்டு புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். லாலா லஜ்பத் ராயோட புக் ஒன்று பற்றியும் சக்கரா பற்றி ஒரு புக்கு பண்ணுவார். மெட்ராஸுக்கு வந்தவொடனே கல்கி என்ன பண்ணுறாரு, ஒயமையில் சேர்ந்துறாரு, காஃபி அண்ட் த லைப்ரரி அதுக்காக சேர்றேன் அப்படிங்கிறாரு. ஒரு நாளைக்கு போய் குடுமையை எடுத்துகிட்டு க்ராப் வச்சுன்னு வந்துடுறாரு. தேர்ஸ் அ பிக் ப்ரொடெஸ்ட் இன் த ஹவுஸ். ஒய்ஃப்லாம் ஏன் இதை வெட்டினீங்க, நல்லா இருந்தீங்களே குடுமையோட அப்படின்னா, கல்கி வாஸ் தட் வாஸ் அ ஃபேஸ் வென் கல்கி வாஸ் சேஞ்சிங் ஓவர் டு மாடர்ன் டைம்ஸ். அப்போ தான் முதல்ல ஒரு கதை எழுதுறாரு. ஒய்ஃபோட கசின் சிஸ்டர் பேர் சாரதா. சாரதையின் தந்திரம்னு ஒரு புக் எழுதுறாரு. நம்மளே பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி பிரசுராலயம் ஒன்று ஆரம்பிக்கிறார். ஒரு போர்டு அடித்து அப்பர்சாமி கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கார் வாடகைக்கு. போர்டை மாட்டினோடனே லேண்ட்லார்ட் அப்ஜெக்ட் பண்ணுறான். ஆரம்பமே அபசகுணம். லேண்ட்லார்ட் அப்ஜெக்ட் பண்ணோடனே அஞ்சு நாளில் போர்டை கட்டிடுறாரு. அவர் என்ன, 1000 புக்கு போட்டேன், 60 காப்பி போச்சு, அதில் 5 காப்பிக்கு தான் விலை வந்துச்சு, அந்த 5 ஒரு புக்கு பாதி ரேட்டில் விற்றேன், ஸோ 4.5 காப்பி தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹி செல்ஸ் 4.5 புக்ஸ் ஒன்று கணக்கு போட்டுட்டு ரொம்ப சிரமப்படுறாரு. அவர் மனசுக்கு இந்த புக்கு விற்க முடியலையே அப்படிங்கிறதுக்கு இந்த புக்குக்கு ஃபார்வர்டு வந்து கல்கி ராஜாஜி எழுதுறாரு. பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு எழுதுறாரு. இந்த புக்கே 4.5 காப்பி தான் விற்குது. கல்கியோட ஃபர்ஸ்ட் நாவல் செல்ஸ் 4.5 காப்பீஸ் அண்ட் நிறைய காசு விட்டுருக்கணும். அவர் அந்த காலத்தில் புக் பண்ணி 1000 புக்கு அடித்து வச்சிருக்கப்போ மிஸ் லாஸ் லாட் ஆஃப் மணி. அப்போ வந்து ஒரு வீட்லேயே ஒரு ஓரமாக இருக்குது, டெய்லி வேறு பார்க்குறாருல, பார்க்கணும் அந்த புக் அப்படியே வீட்டிலே இருக்கனால விக்கலே விக்கலேன்னு ஒரு இதில் இருக்கார். அப்போ தான் இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பப்ளிஷிங், நம்ம எப்படி அந்த தந்திரமாக விற்கணுங்கிறதுக்கு. அது பின்னால் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவார், கொஞ்ச நாளில் வாசனோட ஒரு தொடர்பு வந்துடும். எஸ்எஸ் வாசனோட ஒரு தொடர்பு வந்த உடனே எஸ்எஸ் வாசன் தலையில் கட்டிடுவார். அது கல்கி வந்து எப்படி எழுதுவார்னா, உடம்பு போனால் போகுது கையாவது மிஞ்சட்டும், தட் இஸ் இந்த உடம்பு பிடிக்க போகிறான் ஒருத்தன், அந்த உடம்பு கையை பிடிச்சிக்கிச்சு, உடம்பு போனாலும் பரவாயில்ல கை மட்டும் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசனை கொடுத்துட்டேன். அந்த வாசனை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவார்னா, கழுவுக்கு ஏற்ற கோமுட்டி அப்படிமா. அது காலத்தில் கோமுட்டி செடியானா மக்கா இருந்திருப்பாங்க பொறுக்கு, இது ஐ டோன்ட் ஐம் நாட் பிகமிங் கேஸ்டிஸ்ட், கழுமரத்துக்கு ஏற்றுறதை அவனை கொண்டு போய் நிற்க வச்சுருவாங்க பொறுக்குன்னு. யார் வாசனை பற்றி, வாசனுக்கு அன்றைக்கே ஐக்கியூ 290. வாசன் என்ன பண்ணுறாரு, இந்த மொத்த காப்பியும் விற்று செகண்ட் எடிஷன் போட்டு அதையும் விற்றுப்படுறார். வாட் கல்கி குட் நாட் செல் 4.5 புக்ஸ், வாசன் சோல் 2000 புக்ஸ் சேம் எடிஷன். ஸோ அன்னைக்கு தான் ஹி ரியலைசஸ் த இம்பேக்ட் ஆஃப் அ பர்சன், அ மார்க்கெட்டிங் பர்சன் இன் இஸ் லைஃப். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கல்கி இஸ் இன் ஆனந்த விகடன். ஆனந்த விகடன் தான் கல்கியை உருவாக்கியது. கல்கி ஓரளவுக்கு ஆனந்த விகடனை உருவாக்கினார், ரெண்டுமே சொல்லலாம். அப்போ வந்து 1886 தமிழ் ஹியூமன் மேகசின் ஃபஸ்ட்டு வந்துச்சு, மகா விகட தூதன். இட் க்ளோஸ் டவுன் இன் அ மேட்டர் ஆஃப் டேஸ், பீப்புள் வேர் நாட் என்தூஸ்ட் பை தட் ஹியூமர். அப்புறம் ஆனந்த போதினின்னு ஒரு மேகசின் வந்தது, அந்த பேரில் ஆனந்த விகடன். விகடகவி பூதூர் வைத்திய ஐயர் வைத்தியநாத ஐயர் ஸ்டார்ட்ஸ் இன் 1926 பிப்ரவரி. ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் 2 ரூபீஸ். விபிபி ஃபஸ்ட் மேகசின் வந்தோடனே விபிபியில் அனுப்பணும். நிறைய பேர் புக்கு வேணும்னு சொல்லிட்டு விபிபி போகிறப்ப வேண்டாம்னு சொல்லுவாங்க போஸ்ட்மேன்ட்டை. இவர் அடுத்த வார எடிஷனில் எவெல்லாம் வேண்டாம்னு சொன்னால் அவன் பேரெலாம் ஃபஸ்ட் பேஜில் போஸ்ட் பண்ணுவாங்க. எடிட்டோரியல் பேஜில் இவெல்லாம் வேணும்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டானுங்க அங்கே போய் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு மாதம் இஷ்யூ ரெண்டு மாதம் வாட்டி கொடுக்குறப்ப ஒரு யங் அட்வர்டைசிங் ஏஜென்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த ஒருத்தர் வரார். வந்து ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஏன் அடுத்த மாதம் போடுறேங்க நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டை காசு கொடுத்துட்டேன்னு சொல்கிறப்ப, நீ வேணா இங்கே வேலைக்கு சேர்றியா உடனே, அதை நான் வேலைக்கெல்லாம் சார், நான் சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். சரி அப்போ இதை வாங்கிக்கிறியா, இந்த மேக்சினை வாங்கிக்கிறியா. அப்போ வந்து என்ன கணக்கு போடுறாங்க, ஒரு லெட்டருக்கு 25 ரூபா, ஆனந்த விகடனில் 8 லெட்டர், 200 ரூபா வாங்கிக்கிறீங்களா, நான் வாங்கிறேன். வாசன் வாங்கிறார். வாசன் கைக்கு வந்துடுது ஆனந்த விகடன் ஃபார் த ஃபஸ்ட் டைம். வீட்டுக்கு போய் அம்மாவை கேட்டு வந்தால் வாங்குறாரு. வாசனோட அம்மாவுக்கு நிறைய சரித்திர புகழ் உண்டு. எப்படின்னா, வாசனை பற்றி இது பொய்யா உண்மையானு தெரியாது, வாசன் திருத்திரப்பூண்டியில் இருக்கப்போ ஒரே அசட் சைக்கிள், ஒரே லைபிலிட்டி அம்மா, லைபிலிட்டி சொல்லக்கூடாது அம்மாவை, அம்மாவை தூக்கி கேரியரில் உட்கார வச்சு இது சைக்கிள்டு ஆல் த வே டு மெட்ராஸ்னு சொல்லுவாங்க. இது கதையாக இருக்கலாம், ஆனாலும் வாசனை பற்றி இது சொல்கிறனாலும் நம்புற மாதிரி இருக்குது. ஹி வாஸ் கேபபிள் ஆஃப் எனி திங். வாசன் வாஸ் கேபபிள் ஆஃப் எனி திங். அப்போ வந்து எஸ் ஸ்ரீனிவாசன் சேஞ்சஸ் இஸ் நேம் டு எஸ் எஸ் வாசன். திருத்திரப்பூண்டியிலேருந்து படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணி ஷாப் சாமான்னு ஒன்று இருக்கும். ஜாப்பனீஸ் திங்ஸ் அண்ட் அமெரிக்கன் ஃபேக்ட்ரிஸ் வர டம்பிங் லாட் ஆஃப் திங்ஸ் இன் மெட்ராஸ். அர்பன் ஏரியாஸில் கிடைக்கும், கிராமத்தில் கிடைக்காது. கிராமத்தில் விற்கிறது எங்கள் விபிபியில் தான் விற்க முடியும். அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா, 1 ரூபாய்க்கு 144 சாமான் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு மற்ற எல்லா பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ணார். ஹி வுடன் மைண்ட் செல்லிங் அட் அ லாஸ் டு டிஸ்ட்ராய்ஸ் காம்படிட்டர்ஸ். அவர் என்ன பண்ணுவார், அந்த மாதிரி பண்ணி டெய்லி சாமான் அமைச்சிருக்கப்போ அப்போ அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு ஒரு மேகசின் தேவைப்பட்டுச்சு. ஸோ இப்போ மேகசினே அவரது ஆயிடுச்சு. ஆனால் அவர் சொந்தமாக எழுத வேற ஆரம்பித்தார்.
1928 பிப்ரவரியில் நம்பர் 244 மின் ஸ்ட்ரீட் ரொம்ப நம்ம பிளாக் டவுனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனந்த விகடன் அண்டர் வாசன் ஸ்டார்ட்ஸ் இன் 244 மின் ஸ்ட்ரீட். இந்திரகுமாரின்னு ஒரு சீரியல் எழுதுறார். வாசனால் பல விஷயங்கள் பண்ண முடியும். எப்படின்னா எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட் படம் எது? சதி லீலாவதி. எழுதுனது யார்? வாசன் எழுதுறப்போ பின்னால் வருது, 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு வருது. எழுதுறப்போ சதி லீலாவதி எழுதுறப்போ கோர்ட்டுக்கு கொண்டு போயிடறா இன்னொரு ப்ரொடியூசர், நாங்களும் இதே பேரில் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், அவர் பண்ணக்கூடாதுன்னு. வாசன் மேலே ஏறி டான்ஸ்பெரி ஹவுஸ்னு ஒரு வெள்ளக்கார நாவலை காமிக்கிறாரு, நான் இந்த நாவலை பார்த்து காப்பி அடித்தேன், அவனை இதை பார்த்து காப்பி அடிச்சிருப்பான் அப்படின்னு சொன்னோடனே கேஸ் வந்து சுவிட்ச்வான். கவலையே பட மாட்டார். வாசனோட 99% வேலை காப்பி தான். He will copy from left, right and center. அந்த மாதிரி ஒரு இது இந்திரகுமார் எதுலேருந்து காப்பி அடித்தாருன்னு தெரியல. ஆனால் வாசன் இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது கிராஸ்வேர்ட்ஸ். கிராஸ்வேர்டு வந்து 10 ரூபா, நீங்கள் ஃபீஸ் கட்டி தான் வாங்கணும், மேக்சிமம் வாங்கணும், கிராஸ்வேர்டு ஒழுங்காக பண்ணினா 10 ரூபா பிரமாதமாக விற்குது. இது வந்து பின்னால் ஒரு நம்மள்கிட்ட ஒரு இதுக்கு வரும். ப்ரைஸ் வந்து 10 ரூபா வாட்ச். ஃபேம்ப்ளெட் நிறைய மேக்சினில் கொடுப்பாரு, அதுக்காக அந்த மேக்சிமம் இருந்துச்சு. ஆனால் எவ்வளோ ஆர்டிகல் இருந்தாலும் ஒரு சிரிப்பே வரல. தெர் வாஸ் நத்திங் ஹியூமரஸ் அபவுட் ஆனந்த விகடன். பேருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப சிரமப்படுறாரு, என்ன பண்ணுறன்னு தெரியல. அப்போ வந்து ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்டு வந்து நெல்லையப்பர்னு பிரிங்ஸ் கிருஷ்ணமூர்த்தி ஹூஸ் ஒர்க்கிங் இன் நவசக்தி. இவர் தான் சார் நவசக்தியில் வேலை பார்க்குறாரு, கொஞ்சம் நல்லா எழுதுவார், ஜோக்காக பேசுவார்னோடனே எங்களுக்கு ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுங்க, ஏடிக்கு போட்டின்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதி கொடுக்குறாரு கல்கி. ஃபஸ்ட் வாட்டி படித்தோடனே விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அம்மாவுக்கு படித்து காமிச்சு அம்மாவும் பையனும் ஊஞ்சலில் உட்காந்து தே லவ் ஸோ மச். 5 ரூபா கொடுக்குறாரு, 5 ரூபா இந்த ஆர்டிக்கல் கொடுத்து நான் பப்ளிஷ் பண்ணுறேன். டக்குனு அதை வாங்கி பாக்கெட்டில் வச்ச உடனே கல்கி 10 ரூபா எடுத்து கொடுத்து அது அடுத்த வாரம் ஆர்டிக்கல் அடுத்த வாரம் எழுதினவா அப்படிங்கிறார். ஸோ இந்த இன்சென்டிவ் அப்படி பண்ணிவிட்டு அப்படி இருக்கப்போ கல்கிக்கு வந்து மெல்ல நவசக்தியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிக்கினே வருது. அவரால் திருவிக்காவோட கரடு புரடான பாஷை முடியல, ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ். பொன்னியின் செல்வன்னா நம்ம அடுத்த விட்டு பையன் பேசுகிற லாங்குவேஜ் இருக்கும். திருவிக்காவோட லாங்குவேஜில் அவரால் டெய்லி அதே எடிட் பண்ண வேண்டியிருக்கு. இது நம்ம இதெல்லாம் நினைப்போம், மற்றவன் பயமாக இருக்குது. அதனால் பல விஷயங்கள் அவர் கஷ்டப்பட வெளியில் வரணும், வெளில வரணும்னா ஒரு டைரெக்டாக ஆனந்த விகடன். ஆனந்த விகடன் தான் லாஜிக்கல் பிளேஸ் ஃபார்ம்னு அவருக்கு தெரியுது. ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னால் ஒரு வாண்ட்ஸ் டு ஹேவ் ஒரு நியூட்ரல் ஸ்பேஸ். டேரக்டாக தாவினா நம்ம ஏதோ போட்டி கம்பெனிக்கு போய்ட்டு திருவிக்கா அனுப்பிப்பார். திருவிக்கா மேலே ஒரு தெய்வம் மாதிரி கடைசி வரைக்கும் இது சார். அப்போ ஆனந்த விகடனுக்கு முன்னால் டேரக்டாக பண்ணப்போ அப்போ வந்து திருவிக்காட்ட சொல்கிறார், நான் இந்த மாதிரி வேலையோட போகிறேன்னு. திருவிக்கா ஷாக்டு, நல்லா தானேப்பா வச்சுருக்கேன், என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாரு. பேசி பேசி தீர்த்துக்கிறாங்க. கடைசி என்ன சொல்கிறாரு, நான் 6 மாதம் இந்த வேலையை காலியாக வச்சுக்கிறேன், நீ வந்து சேரலன்னா வேற ஆளை போடுறேன். நீ என்கிட்ட ஒன்றுமே சொல்ல வேண்டாம், திருப்பி வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல வேண்டாம், நீ வந்து உட்காந்து வேலையை பார்க்கல 6 மாதத்துக்குள்ளே என்றைக்கு வேணாம். ஒரு பெருந்தன்மையான மனுஷன். இதை சொன்னோன்னே கல்கி வந்து டக்குனு பேக் அடிச்சிடலாமா, வேலையை விட்டு போகலாம், இவ்வளோ நல்ல வேலையை விட்டு போகலாமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வருது. பட் ஸ்டில் ஒரு இது பண்ணோன்னே வீட்டுக்கு போகிறாரு. ஒய்ஃப்ட்டு வந்து வேலையை விட்டாமா அப்படிங்கிறாரு. என்னங்க அப்படிங்கிறது, என்ன பண்ண போகிறாங்க, இது 300 ரூபா இருக்குது, 4 மாதம் ஓட்டலாம், கவலைப்படாது, அதுக்குள்ளே வேறு எதாவது பண்ணிடலாம்னு. ஸோ அடுத்த நாள் வந்து ஆனந்த விகடன் போகிறாரு. அதுக்கு முன்னால் வந்து ராஜாஜி வந்துடுறாரு மெட்ராஸுக்கு. ராஜாஜியை பார்க்க போனோம், ராஜாஜி எனக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, நான் வந்து ஒரு மேகசின் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு எடிட்டர் வேணும், நீ திருச்செங்கோட ஆசிரமத்தில் எல்லாரோடையும் போய் தங்கணும்னு சொல்கிறாரு. கல்கிக்கு வந்து ரொம்ப தேசிய இதுக்குள்ளே திருப்பி வரணும்னு ஆசையாக இருக்குது, ஒரு கமர்ஷியல் ஃபீல்டில் வந்துட்டோமேன்னு. ஸோ ஹீ இஸ் ஓவர்வெல்ம்டு. அப்போது இதை பார்த்துட்டு போய் நேர வாசனை பார்க்க போகிறார். ரெண்டு விஷயம் சொல்கிறார் வாசன்ட்ட, நான் வந்து நவசக்தியை விட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. உடனே வாசன் ஹாப்பியாகிறாரு, நான் திருச்செங்கோடுக்கு போக போகிறேன்னு வாசன் திருப்பி ரூம் பண்ணாரு. ஏன் சார் ரிசைன் பண்ணணும், இங்கே தான் நேராக வரணும், அங்கே எதுக்கு போகிறீங்க அப்படிங்கிறாரு. இல்லை எனக்கு தேசியத்தில் இது பண்ணணும். உடனே நான் வந்து இப்போ இந்த த காம்படிஷன்ஸ் ஆஃப் இன்க்ரீஸ்ட் நவ் ஐ வாண்ட் சம்படி டு லுக் ஆஃப்டர், இப்போ பார்த்து நீங்கள் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை கூட்டின்னு வரேன் சார் சொல்லிட்டு துமிலை என்ன கூட்டு வந்து எடிட்டர் டெப்டி எடிட்டர் ஆக்குறாங்க. அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொடுக்குறாரு, மாதம் மாதம் ஒரு ஸ்டோரி ஒரு ஆர்டிக்கிள் எடிட்டோரியல் ஒன்று, இதுக்கு வந்து ₹75. நீ மாதம் மாதம் அனுப்பி இந்த காசு உனக்கு கொடுக்குறேன். ஆனால் எப்படி அனுப்பணும், நீ கதையை எழுதி விபிபியில் அனுப்பணும், போஸ்ட்மேன்ட்டு 75 ரூபா நான் கொடுப்பேன். ஒரு பெரிய ரைட்டராக வரதுக்குள்ளே அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கணும் மச்சான் பாருங்க. விபிபியில் போய் போஸ்ட் ஆஃபீஸில் கதையில் அனுப்பிச்சிங்கன்னா அந்த காசு வந்து 75 ரூபா திருப்பி வந்து போஸ்ட்மேன் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி கல்கியோட ஏர்லியர் ஸ்டோரிஸ் வேறு லைக் தட். ஸோ இது புது ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் கிவ் சம் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் திருவிக்காக்கு ஒரு பெரிய விருந்து கொடுத்துட்டு வீட்டில் தே ஸ்டார்ட் சங்கரி போயிட்டு அங்கேருந்து திருச்செங்கோடுக்கு மாட்டு வண்டியை பிடிச்சி போகிறாங்க. புதுப்பாளையங்கிற இடத்துல ஜமன்லால் பஜாஜ் வாங்கி கொடுத்த இடம், ரத்ன சபாபதி கவுண்டர் கொடுத்த இடம், அதெல்லாம் வச்சு ஒரு தே ஸ்டார்ட் அண்ட் ஆசிரம். அங்கே வந்து பிரமாத லீகல் ப்ராக்டிஸ் இருக்க ராஜாஜியே அதை விட்டுட்டு டாட்டர் அண்ட் சன்னோட வந்து ஒரு குடிசையில் தங்கியிருக்கார். பையனுக்கு தான் சம்பளம், ராஜாஜி சம்பளம் கிடையாது, பையனுக்கு 40 ரூபா சம்பளம். அதில் வந்து அழகாக எழுதுவார் கல்கி, அந்த 40 ரூபாயில் தான் ராஜாஜி மகள் மகன் நாய் ஜில்லு எல்லார் கதா கலாட்சியமும் நடக்கிறது அப்படின்னா. அந்த மாதிரி லக்ஷ்மி லேட்டர் பிகம்ஸ் டாட்டர் இன் லா ஆஃப் காந்தி, தேவதாஸ் காந்தியை மேரி பண்ணிக்கிறான். அவங்க அடுத்த விடையை உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. கதர் ப்ராபகேஷன் பீஹைவ்லாம் விற்பாங்க, பக்கத்து கிராமங்களில் போய் காட்டன் கொடுத்து வீவ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ வந்து
ருக்மணி பிகம்ஸ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் வித் லக்ஷ்மி. இஸ் அ லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டூ ஃபேமிலிஸ். அப்போது ஓரளவுக்கு முதல் அக்கௌண்ட்ஸில் வந்து வேலைக்கு போட்டு 40 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க கல்கிக்கு. தென் இவரோட செக்ரட்டரி ஆக்கிறாங்க, ராஜாஜியோட செக்ரட்டரி. அட் சேம் சேலரி ஆக்கிறாங்க. இங்கே 40 ரூபா, அங்கே 75 ரூபா, 115 ரூபாவில் ராஜா மாதிரி அங்கே இருக்கலாம். ஸோ அங்கே வந்து ஒரு என்ன கதைனா, அங்கே ரொம்ப விசித்திரமான ஆள் தான் ஆசிரமத்தில் இருப்பான். ஆசிரமத்தில் இருக்க எப்படி நார்மலாக இருப்பான். அங்கே வந்து ஒரு யோகா எந்தூசியாஸ்டர் இருப்பார். டெய்லி 1.5 மணி நேரம் சிரசாசனம் பண்ணுவார், காலை ஸ்கையில் காமிச்சு. இந்த காட்டன் வாங்கி போகிற கழுவிலாம் வரும்ல பக்கத்துலேருந்து, அது பார்த்துட்டு இவர் காலை ஸ்கையை காமிச்சு வானத்தை பழிக்கிறார். அதனால தான் மழை பெய்யலை, இந்த ஆசிரமத்தை கொளுத்தணும். இன்னைக்கு கொளுத்த போகிறானுங்க, நாளைக்கு கொளுத்த போகிறானுங்க, டெய்லி ரூமர் வருதா, ஒரு பய தூங்குறதுல ஆசிரமத்தில், தட் இஸ் காந்தி ஆசிரமத்தை கொளுத்த போகிறாங்கன்னு. அப்போ வந்து ராஜாஜி கம்ஸ் பேக் ஃப்ரம் ஜெயில், ஃப்ரம் நார்த் இந்தியா, அண்ட் சேஸ் விமோச்சனம்ங்கிற மேகசின் ஆரம்பிக்க போகிறோம். கல்கிக்கு ரொம்ப ஹாப்பி. எதை பற்றி சார் மேகசின்னா? தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு ஒரு மேகசின். எவ்வளோ பேஜ்? 40 பேஜ். 40 பேஜ் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க? ரெண்டே டவுட் தான் கல்கி, வேறு ஒன்றுமே இல்லை. 40 பேஜ் தண்ணி அடிக்காததை பற்றி எப்படி ஃபில் பண்ணுவீங்க? இந்த புக்கை எவன் வாங்குவான்? ரெண்டு தான். உடனே ராஜாஜி சொல்கிற, நீ ஒன்றே பண்ணாத, ஃபஸ்ட் எடிஷன் நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இம்போர்ட்ஸ் லாட் ஆஃப் புக்ஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ. ப்ரொஹிபிஷன் நிறையா அல்கோஹாலிக் அனானிமஸ் புக்ஸ் எல்லாம் இன்னொரு இம்போர்ட் பண்ணி கல்கி ப்ரொடியூசஸ் த ஃபஸ்ட் காப்பி. ஐ மீன் ராஜாஜி ப்ரொடியூசஸ் த ஃபஸ்ட் காப்பி. அதை பார்த்து கல்கி கெட்ஸ் இம்ப்ரெஸ்ட். மொத்தம் 9 காப்பியோ 10 காப்பியோ தான் வெளியில் வந்துச்சு பிஃபோர் த சால்ட் சத்தியாகிரக கேம். பட் அதில் வந்து கல்கியோட ரைட்டிங் பார்த்தீங்கன்னா 4000 காப்பி வித்துது. 4000 காப்பீஸ் அ மந்த் வேர் பிங் சோல்டு கல்கிக்கு. ரெண்டுமே 40 புக்கம் எழுத முடியும், 4000 காப்பி விற்க முடியுங்கிறது கல்கிக்கு புரிஞ்சது. அந்த இதுதான் இஃப் த ஸ்டஃப் இன் சைட் இஸ் குட். கல்கி வந்து அங்கே ரைட் ஷார்ட் ஸ்டோரிஸ், த பேங்கர் விநாயகர் அவ்வளோ அதுக்கு தான் எழுதுறாரு. தென் அங்கே வந்து ஹி கெட்ஸ் கல்கியோட ரைட்டிங் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுது. டக்குனு இம்ப்ரூவ்க்கு வேலையே இல்லை, ஏன்னா நவசக்தியில் அவர் ஒன்றுமே பண்ணல. யூஸ் டூயிங் ட்ரான்ஸ்லேஷன் அண்ட் த்ரிவிகாவோட ரைட்டிங் ரொம்ப ஒரு ஒரு குவாலிட்டி. நம்ம எதிர்கால கல்கி அங்கே பார்க்குறோம் விமோச்சன மேகசின்ஸில். ஆனால் இங்கே வந்து முக்கியமான விஷயம், ராஜாஜியோட அடிமட்ட தொண்டனாயிடுறாரு கல்கி. கல்கி ராஜாஜிக்கு பிடிக்காதால எனக்கும் பிடிக்காது, சத்தியமூர்த்தியும் எனக்கு பிடிக்காது. ராஜாஜிக்கு இவரை பிடிக்காதுன்னா மியூசிக் அகாடமி பிடிக்காது, எனக்கு மியூசிக் அகாடமி பிடிக்காது. என் மாதிரி ராஜாஜி சொல்கிறத கடைசி வரைக்கும் கேட்டவர் கல்கி. அப்போ வந்து சால்ட் சத்தியாகிரகம் அனௌன்ஸ் பண்ணுறார் காந்தி. வேதாரண்யத்துக்கு தே டேக் ஆசது, அதுக்கு ராஜாஜி ஹாஸ் டு கோ. ராஜாஜி போகிறப்ப நீ பாடு மேகசினை நடத்த, நீ தான் எடிட்டர்னு சொல்லிட்டு ராஜாஜி போயிடுறாரு. அந்த ஊர்வலத்தில் போயிருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறார் கல்கி, ஆனால் ஆகலை. கல்கி டெஸ்பரட்லி வாட்ஸ் கெட் அரெஸ்டட், ஆனால் முடியலை. பட் முடிவு பண்ணிடுறாரு, ராஜாஜிக்கு ஒரு லெட்டர் விட்டுறாரு, நீங்கள் இல்லாமல் சோபிக்கலை மேகசின், விற்கவும் முடியாது. ஸோ அதனால் மேகசின் இழுத்து மூடிடுவோம், நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இ வாஸ் டெஸ்பரட் டு கெட் அரெஸ்டட் ஃபார் த செகண்ட் டைம். ஸோ ருக்மணியை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு மெட்ராஸ்க்கு வராரு. மெட்ராஸில் வந்து ஹி மேக்ஸ் அ லாட் ஆஃப் புக்ஸ், சுதந்திர போர், மகாத்மாவின் சிறைவாசம், சுராஜ்யம் என் உரிமை, இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் 100,000 காப்பி த புக்லெட்ஸ் அடித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. போலீஸ் சேஸ் பண்ணுறாங்க, நிறையா இடங்களில் ஒளிகிறாரு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த இடிந்த கோட்டை ஏதோ ஒரு கதையெல்லாம் வரும், அந்த ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரோட கதைகள் அழகாக வரும். பெங்களூர் போகிறாரு, பெங்களூரில் சதாசிவம் இஸ் தேர், சதாசிவத்தோடு சேர்ந்து நிறையா ஃப்ரீடம் இது பண்ணுறாங்க. எப்படி பண்ணாங்கன்னா 100,000 காப்பி அடித்து இந்த கதர் கடை இருக்குல்ல, அங்கே வந்து அந்த கதருக்குள்ளே வச்சு வச்சு எல்லா கடைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விற்றுருக்காங்க. ஸோ துமிலன் வீடை கூட போலீஸ் வந்து தேடுறாங்க, முல்லா சாஹிப் இவர் யாருக்கெல்லாம் தெரிஞ்ச வீடோ அவங்களாம் கூட தேடுறாங்க. சதாசிவம் வந்து ஒரு அருமையாக பாடுவாராம், ஒரு போலீஸ்காரன் கம்பெடுத்து உள்ளே வருவான்னு பயந்து யாரும் மீட்டிங் வரமாட்டாங்களா, சதாசிவம் பாரதியார் பாட்டு பாடினோன்னு கூட்டம் சேருமா, சேர்ந்த உடனே கல்கி பேச ஆரம்பிப்பாரான். அப்போ என்னென்னா, காங்கிரஸ் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் காங்கிரஸ் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கப்ப அடுத்தடுத்த ஆளை தே வில் கீப் இது. அந்த டைமில் கல்கிக்கு வந்து ஒரு செக்ரட்டரி ஆஃப் காங்கிரஸுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அப்போ 144 செக்ஷனில் கல்கி இஸ் அரெஸ்டட் ஃபார் டிஸ்டர்பன்ஸ் டூ இது. அப்பயும் அதே சொல்கிறார், நான் வேணும்னு தான் இதை டிஸ்ஒபே பண்ணேன், ஆனால் நான் அமைதியை கெடுக்க பண்ணலை, நான் பேசின கேட்டு நிறைய பேர் சிரித்தாங்க, இந்த கான்ஸ்டபிளும் சிரித்தார் அப்படிங்கிறார். கோர்ட்டில் சொன்னோடனே ஜட்ஜ் திருப்பி உடனே ஜெயிலில் 6 மாதம் போட்டுடுறானுங்க. ஆனால் அப்போ கல்கி எழுதுவார், ஜெயிலில் தமிழ் இந்தியாவில் மாறாதது இது ஒன்று தான், மற்றலாம் பிளேன் கார்லாம் மாறும், இந்த ஜெயிலில் இந்த ஈ கொசு மூட்டைப்பூச்சி அதே மாதிரி ரசம் எவ்வளோ ஆஸ்கிஸ் பெர்மிஷன் கொடுக்கலாமா, அந்த மாதிரி எழுதுவார். இந்த டைம் அவர் புக்கில் புக் எதுவுமே எழுதுறதில்ல ஜெயிலில். அதை பற்றி பின்னால் ஒரு நாளைக்கு சொல்லுவார், அந்த இவாட்டி ஜெயிலில் புக் எழுதாமல் போனது தப்பாக போச்சு, இல்லாடி சுதந்திர போராட்ட வீரட்டு வீரத்துக்கு போருக்காக நான் ஜெயில் செய்யிருந்த போது எழுதியிருந்த நாவல்னு சொன்னால் விற்றுருக்கோம், இப்போ வந்து அது சொல்ல முடியாமல் போச்சு அப்படின்னு கல்கி விற்று போனார். ரிசைன் பண்ணோன்னா மொட்டையங்கிட்டையுமா அப்படியே துமிலன் வீட்டுக்கு போகிறார். துமிலன் ஒய்ஃப் டிவன் டசன்ட் ரிகக்னைஸும். அப்புறம் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் வாசனை போய் பார்க்குறாங்க. வாசன் வந்து திருப்பி போய் நான் அஃபிஷியலாக ரிசைன் பண்ணணும், ஐ ஹாவ் டு கோ அண்ட் அஃபிஷியலி ரிசைன் இன் திருச்செங்கோடுன்னு சொன்ன உடனே பாக்ஸை கொடுத்துருவேன். வாசன் வந்து சரி போயிட்டு வாங்கன்னு சொல்கிறதுனால உடனே சொல்லார், ஏன் கராச்சி காங்கிரஸ்க்கு ஒரு போயிட்டு வாங்கலை அப்படிங்கிறார். முதல் கப்பல் பயணம், கல்கியோட புக்கில் நிறைய கப்பல் பயணம் வரும்,
பிளேனும் வரும், பின்னால் இருக்கிறதெல்லாம் பிளேன் வரும். கப்பல் பயணம் அண்ட் பிளேன் ரெண்டுமே அப்போ தான் அவர் ட்ராவல் பண்ணுறாரு. கராச்சியில் 10 ரூபா கொடுத்து ஹி கோஸ் அரவுண்ட் த சிட்டி. ஸோ ராஜாஜி ரியலைசஸ் த பொட்டென்ஷியல் ஆஃப் ஆனந்த விகடன் ஆஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டிங் டூல். சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அஃபிஷியலாக வந்து சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து விட்டார். ஆனந்த விகடனில் டெபுட்டி எடிட்டராக இருந்தாலும் அவர் தான் எடிட்டர் மாதிரி. வாசன் வந்து கல்கி வந்ததுக்காக டக்குன் நம்பர் ஆஃப் எடிஷன்ஸ் டபுள் ஆக்குறாரு. இட் பிகம்ஸ் அ ஃபோர்ட் நைட்லி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இது. ஆனால் இந்த ப்ரைஸ் மணியையும் கூட்டி காம்படிஷனையும் கூட்டுறாரு. கல்கிக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். ஏன் இருக்குண்ணா டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா, நம்ம எழுதுறனால புக்கு விற்கிதா இல்லை இந்த காம்படிஷனால் விற்கிதா, அது கல்கிக்கு கடைசி நாள் வரைக்கும் தெரியலை. அதனால் அதை நிறுத்துவோமே நிறுத்துவோமே, அது ஒன்றும் லீகல் தானே நிறுத்த வேண்டாமே அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ராஜாஜியை வச்சு கூட பஞ்சாயத்து வைக்கிறார் அந்த காம்படிஷன் நிறுத்துவோமேன்னு. கடைசியாக வாசன் ஒன்றே ஒன்று சொல்கிறார், நீங்கள் சும்மா இருங்க, டைம் நல்லா வந்த உடனே உங்களுக்கு தனியாக அந்த மேகசின் வித்தவுட் எனி காம்படிஷன் உங்களுக்கு தனியாக ஒரு இலக்கிய மேகசின் ஆரம்பிச்சு கொடுக்குறேன்னு சொல்கிறார். பட் கடைசி வரைக்கும் அவர் பண்ணவே இல்லை. ருக்மணி இஸ் ப்ராட் டு சென்னை. அங்கே வந்து பாய்ஸ் பாண்ட் டூவர். ராஜாஜி லெட்டர் எழுதுறாரு, தாய்ப்பால் ரொம்ப முக்கியமானது, நீ அவசியம் கொடுக்கணும். அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க ராஜாஜி ஃபேமிலியோட. பட் அந்த குழந்தை வந்து சீக்கிரம் செத்து போயிடுது. அண்ட் அதில் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இஷ்யூ கோஸ். அதனால் மற்ற வீடுகள்லேருந்து திருப்பி அப்பரசாமி கோயில் ஸ்டேட்டுக்கே வந்துடுறேன். கல்கி ஆல்சோ விசிட்ஸ் பூனா ஃபார் லக்ஷ்மி அண்ட் தேவதாஸ் வெட்டிங். தேவதாஸ் காந்தி அவங்க அந்த கல்யாணத்தை பற்றி ஒரு ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இவர் தான் கொடுத்துருக்காரு. ஆனந்தவுடன் சேர்றப்ப அவருக்கு சம்பளம் வந்து 100 ரூபா, கடைசியில் 400 ரூபாயாச்சு. ஃபோர்டு கார் கொடுத்தாங்க. ஃபோர்டு கார், நோ அதர் எடிட்டர் டெபுட்டி எடிட்டர் இந்த கண்ட்ரி ஹேட் அ கார். வாசன் வந்து அவ்வளோ அழகாக ஹி ஹேட் இது என்னெல்லாம் பண்ணுவார்னா, அந்த 100 ரூபாய்க்கு ஒரு ஸ்டோரி கல்கியா 8 பக்கம், ராக்கியா 6 பேஜ் ஒரு ஆர்டிக்கல், கர்நாடகம் 4 பக்கம், பேர் சொல்லாமல் 4 to 8 பக்கம், மீதி பக்கமே இருக்காது, மீதி ஆளும் தேவையில்லை. அதனால் லாட் ஆஃப் பீப்புள் அக்யூஸ் நே கல்கி ஆஃப் சப்ரெஸிங் அ லாட் ஆஃப் அதர் ரைட்டர்ஸ். ஸோ அந்த டைமில் அவ்வளோ இது பண்ணுங்க. பட் இஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் த டெட்லைன் அண்ட் த கிளாக். ப்ரெஸ்ஸுக்கும் கிளாக்கோட ரேஸ் கல்கிக்கு எப்போவுமே நடந்து கொண்டிருந்தது. அப்போ கல்கி சொந்த வீடு வாங்குறாரு டி நகரில், 3 கிரவுண்ட், 1000 ரூபாய்க்கு வாங்குறாரு பசூல்லா ரோட்டில். ஒரு வருஷம் கழிச்சு 9000 ரூபாய்க்கு வீடு கட்டுறாரு. பக்கத்து வீட்டில் ராஜாஜியோட பையன் நரசிம்மன் இருக்காரு. ஒரு லெவலில் கல்கிக்கு வந்து வீடு தேவை, ராஜாஜிக்கு ஒரு வீடு தேவைப்படுதுன்னு ஒன்று ஜமன்லால் பஜாஜ் பைஸ் திஸ் ஹவுஸ் கல்கிட்டிருந்து அண்ட் கிஃப்ட்ஸ் டு ராஜாஜி. நம்ம காந்தி ராஜாஜி நேருஜிலாம் நம்ம வந்து அப்படியே தூய்மைகிமேன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒரு டி நகரில் ஒரு 3 கிரவுண்ட் வீடை ஜமன்லால் பஜாஜ் வாங்கி ராஜாஜிக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாரு. அப்போ தான் ஒரு பையன் பிறக்கிறான். இதில் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, ராஜேந்திரன் பேர் வைக்கிறார். ரொம்ப பேர் வந்து என்ன மாதிரி கல்கியை வந்து ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவல் எழுதினார் அப்படின்னா, அது பெரிய கோயின்சிடன்ஸ். என்ன, எழுத்தாளர் பையன் பேர் ராஜேந்திரன், ஹீரோட பையன் பேர் ராஜேந்திரன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அதை ராஜேந்திரன் அதுக்காக அவர் வைக்கலை, ராஜேந்திர பிரசாத்துக்காக வச்சிருக்காரு. அதை பற்றி அவர் எழுதியிருக்காரு. ராஜேந்திர பிரசாத் வாஸ் பிரசிடென்ட் ஆஃப் காங்கிரஸ் தென், மெட்ராஸுக்கு வந்துட்டு போகிறாரு. அவரை பற்றி அவர் வந்து ராஜேந்திர பிரசாத் என்ன சொல்கிறாருன்னா, காந்தி என்ற சூரியனிலிருந்து வெளிச்சம் பெறும் நிலா, அந்த மாதிரிலாம் ராஜேந்திர பிரசாத் டீல் பண்ணுறாரு. அப்போ தான் கல்கி ரைட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் ஏர்லி நாவல்ஸ் கல்வனின் காதலி. கல்வனின் காதலியை வந்து அவர் வந்து ஸ்க்ரீன் பிளேயாக தான் எழுதுறாரு. இந்தந்த ஆக்டரை மனசில் வச்சுக்கின்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரி எழுதுறாரு. சினிமா ஆகும்னு நினைக்கிறாரு. சினிமா ஆகலை, ரொம்ப லேட்டாக தான் ஆகுது. ஒரு ராசி இல்லாமல் அந்த பொன்னியின் செல்வன் மாதிரி அது மாதிரி சொல்கிற மாதிரி கல்வனின் காதலி ரொம்ப நாள் ஆகலை. ட்ராமா போட்டது கல்வனின் காதலியில், கல்வனா நடித்த ட்ராமாவில் யார் நடித்தா சொல்லுங்கள், பூர்ணம் விஸ்வநாதன். எப்படி அதுக்கப்புறம் எப்படி ஓடும், யாராக்கா மிமிக்ரி இருந்துன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்துருக்கலாம். அப்புறம் டி கே சண்முகமும் அந்த பிளே போடுறாரு. மூவியாக வராதுன்னு தெரிஞ்ச உடனே கல்கி வந்து அதை ஒரு நாவலாக மாற்றி ஹி புட்ஸ் இட். அது வந்து ஒரு நெஜ கிரிமினலை பற்றி, அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு ராபரை பற்றி, ராபின்ஹுட் மாதிரி ஒரு ராபரை பற்றி தான் கல்வனின் காதலி. அப்புறம் என்எஸ் கிருஷ்ணன் வந்து பைஸ் ரைட்ஸ், அதுவும் ஆகலை. கடைசியாக சிவாஜிகிட்ட வருது. அப்போ தான் சிவகாமியின் சபதமும் எழுதுகிறாரு. சிவகாமியின் சபதம் வந்து ஸ்க்ரீன் பிளேயை தான் எழுதுறாரு, ஒரு ட்ராமாவுக்கு தான் எழுதுறாரு. 12 வருஷம் அவர் மனசில் இருக்கிற கதை. அது வந்து முதல்ல வந்து 1941 ஒரு ரேடியோ பிளேயாக போடுறாங்க. ரேடியோ பிளேயில் சிவகாமியின் சபதத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் கிடையாது. சிவகாமின்னு சொல்லாதீங்க, ஒரு முக்கியமான கேரக்டர் கிடையாது. யார், நாகநந்தியே இல்லை. நாகநந்தி இல்லாமல் சிவகாமியின் சபதம் எப்படி இருக்கும். அதை வச்சு ரேடியோ பிளே போட்டிருக்காங்க. அதை வந்து அண்ட் இதில் என்னென்னா, அந்த டைமில் எழுதின எல்லா நாவலும் அக்கார்டிங் டு த ரூல்ஸ் பிலாங்ஸ் டு த ஓனர் ஆஃப் த மேகசின். ஸோ வந்து டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, கல்கி மேகசின் ஆரம்பித்ததுக்கப்புறம், 41 ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்திருந்தாலும் சிவகாமி சபதம், தேர் வாஸ் அ சேலஞ்சபிள் பாயிண்ட். முதலே அவர் எழுதி வச்சு அப்புறம் தான் கொடுத்துருக்காரு.
ஒன் ஆஃப் த லாஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த ஆனந்த விகடன் வாஸ் கல்கிஸ் தியாகபூமி. அதை வந்து சினிமா ஷூட்டிங் நடக்கிறப்பயே அந்த ஸ்டில்ல எடுத்து புக்கில் போட்டு கதை எழுதுவாங்க. பட் பாபநாசம் சிவம், எஸ் டி சுப்பலட்சுமி, பேபி சரோஜா மனசில் வச்சு எழுதின கதைன்னு சொல்லுவாங்க. அந்த டிராயிங்க்கு பதிலாக அந்த ஃபோட்டோகிராஃப் இருக்கமிங். இதில் என்னென்னா, பீப்புள் ஹூ லிவ் இன் கிளாஸ் ஹவுசஸ் ஷுட் நாட் த்ரோ ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. கல்கி வந்து இது வரைக்கும் ஒரு 100 படத்தை கிண்டல் அடித்து நக்கல் அடிச்சிருந்தார். கல்கி படம்னா விடுவானுங்களா? ஸோ நக்கல் அடித்து அவ்வளோ பேட் ரிவ்யூஸ் கம் இன் ஆல் நியூஸ் பேப்பர்ஸ். கல்கி நொந்து போயிடுறாரு. நொந்து போயிட்டு இதெல்லாம் வந்து எனக்கு யூஸ் பீங் யூஸ்ட் அகேன்ஸ்ட் மீ அப்படின்னு ஒரு பெரிய ஆர்டிக்கல் எழுதுறாரு. அப்போ கல்கிக்கு திருப்பி மெல்ல ஜெயிலுக்கு போகணும்னு ஆசை வருது. அப்போது முதல் 2 வாட்டி ஜெயிலுக்கு போனது அவர் ஆர்டிக்கல் எழுதுனதை பெரிசா வந்து வாசன் போட்டிருந்தார். வாசன் வந்து அவள் இந்த ரசம் விசம் எலி எல்லாத்த ஜோக்கெல்லாம் போட்ட உடனே திருப்பி நம்ம போனால் அவர் ஹாப்பியாக இருப்பார். அன்னைக்கு நீ கன்சல்டண்ட்டாக இருந்த, இன்றைக்கி வேலைக்கு ஆளாக இருக்க, அது முதலாளி அதே மாதிரி இருக்க மாட்டார்ல. ஸோ நான் இப்போ போகிறேன்னு உடனே வாசன் சேஸ் நோவே, இவர் நான் திருப்பி வந்து லீவ் போட்டு போகிறேன், நான் பண்ணிட்டு திருப்பி வரேன்னா நீங்கள் அன்றைக்கி வர அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ இஸ் டிஸ்மிஸல். கல்கி வாஸ் டிஸ்மிஸ் ஃப்ரம் த மேகசின் தட் ஹீ ப்ளூ அப். ரெண்டு பெரிய மனிதர்கள் அன்றைக்கு பாதை பிரிந்தார்கள். ரெண்டு பேரும் தாழலை, ரெண்டு பேரும் மேலே தான் வந்தாங்க. சேர்ந்திருந்தா என்ன ஆயிருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் அன்றைக்கி பிரிஞ்ச அன்றைக்கி இது வந்து இந்த இண்டிவிஜுவல் சத்தியகிரகா எப்படின்னா, தனி ஒரு மனிதன் போய் நின்று நான் எனக்கு வந்து பிரிட்டிஷ் அரசை நான் இது பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து வேர்ல்டு வார் டூவில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லணும். போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து தனி வருஷம் தான், நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் அதுக்கு எதிர்த்து பதில் சொல்லக்கூடாது. காந்தி போட்ட ஸ்கீம் இது. இது ஒரு 1 மாதம் 2 மாதம் ஓடிச்சு. ஓடினப்போ மாயவரத்தில் வேறு யாருக்கும் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை வந்து கல்கி கெஞ்சி கெஞ்சி நான் சொந்த ஊர் நான் பண்ணுறேன்னு சொன்னேன். கல்கி வந்தால் கொஞ்சம் மோர் பப்ளிசிட்டி வரும்னு சொல்லிட்டு தே அக்ரி டு தட். அப்போ வந்து இந்த ஸ்கீம் என்ன ஆச்சு கடைசியானா, அதை பற்றி நேற்று பேசினேன்னா, கடைசியாக இவங்க இந்த அரெஸ்ட் பண்ணாமல் இக்னோர் பண்ணால் என்ன ஆகும்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் நினைக்கிறாங்க. ஸோ வினோபா பாவே தான் இங்கே வந்து நான் இந்த ஸ்பீச் பேசுகிறாரு, போலீஸ் அரெஸ்ட் பண்ணலை. அங்கே போய் பேசுகிறாரு, அரெஸ்ட் பண்ணலை. அந்த மாதிரி உத்தரமேரூரில் ஒரு அம்மா வந்து 9 இடத்துல பேசுது, அரெஸ்ட்டே பண்ணலை, பண்ண முடியாதுன்றாங்க போலீஸ். ஸோ அதனால் இந்த மூமெண்ட்டே வந்து கொலாப்ஸ் ஆயிடுது. இந்த அரெஸ்ட்டு அந்த பப்ளிசிட்டியில் தான் இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா வாஸ் தேர். காந்தியோட ஒரு பெரிய தோல்விகள் இந்தியா சத்தியாகிரகா வாஸ் ஒன். ஆனால் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கல்கி ஜெயிலுக்கு போனார். ருக்மணியை கொண்டு போய் திருப்பி ஊரில் விட்டார். விட்டுட்டு தென் ஹீ இந்த துமிலன் டுக் கேர் ஆஃப் ஆனந்த விகடன் ஜூரிங் தேஸ் டேஸ். நாளையிலேருந்து ஆனந்த விகடன்லேருந்து எனக்கு எல்லா தொடர்புகளையும் நான் பிரித்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் நடந்தவர் தான். இதை வந்து நிறைய நாளைக்கு அதை பற்றி ஏன் பிரிஞ்சாங்க, என்ன பண்ணாங்க சண்டைக்குன்னு சொல்லலை. அது வந்து ரகசியங்களில் நான் மௌனம் அப்படின்னு பகவான் சொல்கிறார் அப்படின்னு ஒரு இடத்துல மட்டும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்குறப்ப கல்கி சேஸ் தட். ஏன் ஆனந்த விகடன்? 15 மாதம் கழித்து சொக்கலிங்கம்னு தினமணி எடிட்டர் சடன்லி ஃபயர்டு. அன்னைக்கு வந்து கடுசாக எழுதுகிறாரு எடிட்டோரியலை கல்கி. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து வேறு வாழ்க்கையில் எதையுமே பார்க்காம ஒரு மேகசினை வளர்க்குறோம், ஒன்றுமே இல்லாமல் டக்குன்னு அவர் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. இந்த முதலாளித்துவம் இஸ் வெரி பேட் இன் எடிட்டோரியல் அண்ட் நியூஸ் பேப்பர். ஏன்னா நீங்கள் ரொம்ப பேரை பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. கல்கிக்கு வந்து ஒரு 9 இயர்ஸ் ரொம்ப ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இருந்துச்சு. கார் நின்றுச்சு, நல்ல சம்பளம் இருந்துச்சு, சொந்த வீடு ஆயிடுச்சு, எல்லாம் இருந்தது. சடனாக தட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இஸ் கிராஷிங், இஸ் கோயிங் டு கோ டு ஜெயில். என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அப்போ வந்து இந்த ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வரப்போ தான், ஜெயிலுக்கு போயிட்டு திருப்பி வரதுக்குள்ளே திருவையாறில் கொஞ்சம் டைம் கிடைக்கிது. திருவையாறில் மீட் சதாசிவம். சதாசிவம் இஸ் அ வெரி ஸ்மால் மேன், மேட்மேன் மேன், மேட் மேன். பட் அவரோட மூளையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ் அ ஜெயண்ட். அவ்வளோ பெரிய இது. ஹி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் மேக்கிங் கப்பல் ஆஃப் மூவிஸ் ஆர் ஹேவிங் அ வெரி ஃபேமஸ் ஒய்ஃப். ஹி வாண்ட் டு பிகம் சம்திங் ரியலி பிக். சரி, என்ன பண்ணலாம்னா கல்கி வந்து சொந்த மேகசின் ஆரம்பிக்கலாம். கல்கிக்கு என்னென்னா, வாசனோன் சொன்ன கேள்விக்கு அதே இதில் பதில் கொடுக்கணும். வாட் இட் இட் அதை நம்ம திருப்பி பண்ணி காமிக்கணும் அப்படின்னு. அதை வந்து முதல்ல ராஜாஜி தான் சொல்கிறாரு, இதெல்லாம் பண்ணாதீங்கடா, வேலைக்கு போங்கடா ரெண்டு பேரும், ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் அப்படிங்கிறார் அந்த. பட் தீஸ் பீப்புள் ஆர் டிட்டர்மின்ட். வந்து நாரதர் ரோல் போடுறா எம் எஸ் சுப்பலட்சுமி. அதில் வர காசை வச்சு தே ஸ்டார்ட் த மேகசின். அப்போ வந்து நாராயணசாமி நாயுடு ஆஃப் மாயூர் தான் அந்த ஸ்ட்ரைக் பண்ணது. ஒரே செகண்ட். இந்த வாட்டி வந்து ஒரு ஃப்ரீடம் வந்துட போதுங்கிறனால ஜெயில் இஸ் வெரி வெரி ஃப்ரீ. ஜாலியாக இருக்குது, வீட்டு சாப்பாடு அலோவ் பண்ணுறாங்க, என்ன ட்ரெஸ் வேணால் போட்டுக்கலாம். வாசலில் போயிட்டு இந்த வாசல் இந்த கல்கி எல்லாட்டையும் பேச்சு கொடுப்பாரு. அந்த ஜெயில் பாயில் சொல்கிறான், ஜெயிலா சார் இது அப்படிங்கிறான். அந்த ரேஞ்சுக்கு இது தேர்ட் டேர்ம் இஸ் 2 மந்த்ஸ் தான் ஜெயிலில் இருக்கார். அப்போ வந்து கல்கி மேக்சனுக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. கலியுகம், ஜீவபூமி, வெள்ளி விளக்கு, இதுதான் 3 தான் கல்கி கொடுக்குற சாய்ஸ். இது 3 வைக்கலாம். அதுக்கு வந்து நோபடி அக்ரீஸ். இவர் வந்து உடனே என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை உங்கள் பேரே வச்சிடலாம், கல்கிங்கிற பேரே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்கிங்கிற பேர் கிறிஸ்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ வந்து எங்கள் ஆஃபீஸ் பிடிக்கிறாங்கன்னா எக்மோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வாசல் பிடிக்கிறாங்க.
ஃபஸ்ட்டு அட்டையில் எக்மோர் ஸ்டேஷன் மேலே மூவர்ண கொடி படர்க்குது, அந்த மாதிரி ஒரு அட்டையை போட்டுட்டு உள்ள எடிட்டோரியலில் எழுதுகிறாங்க. மெட்ராஸில் ரொம்ப பேர் வந்து இப்போ வெளி மெட்ராஸை விட்டு போகணும் வாருக்காக நினைக்கிறாங்க, எக்மோர் ஸ்டேஷன் வழி தெரியலன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வழி சொல்கிறதுக்காக தான் இங்கே ஆரம்பிச்சிருக்கேன். கல்கி ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் தான் எக்மோர் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. வந்து லோகோவெல்லாம் போட்டு ராஜாஜி தான் முதல்ல வேண்டான்னு சொல்கிறாரு. ராஜாஜி முதல் காப்பி வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. ராஜாஜி அப்போ லாங் டேர்ம் ஜெயிலில் இருக்கார். காப்பி பார்த்தோன்னா ராஜாஜி இஸ் இம்ப்ரெஸ், பரவாயில்ல பசங்க தேடிட்டானுங்க. ரெண்டாவது காப்பி போகலை, வித்துருது. 12,000 காப்பி போட்டால் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் வித்துருச்சு. ரெண்டு நாள் போட்டது 4 hours 3 hours வித்துருச்சு. ஸோ ராஜாஜி காப்பி போனால் இந்த ஜெயிலுக்குள் வர்றதுக்கு கல்கி மேகசின் கூட தடையா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. மூணாவதுல ராஜாஜியோட அட்டையை போட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு கல்கி. ஒரு 4வது எடிஷன் வரதுக்குள்ளே ராஜாஜி இஸ் ரிலீஸ்ட். அப்போ தான் கல்கியோட ஒரு பிரமாதமான எடிட்டோரியல், ராஜகோபாலாச்சாரியார் சின்ன சிறையிலிருந்து பெரிய சிறைக்கு வெளிவந்தார், இந்தியா இன்னும் சிறையாக இருக்குது, ஃப்ரீடம் வரல அப்படிங்கிறத சின்ன சிறையில் ஸ்மால் ஜெயில் டு அ பிக் ஜெயில் அப்படின்னு எழுதுகிறாரு. அப்போ வந்து ஃபோர்ட் நைட்லேயே ஆரம்பிக்கிறாங்க. 1 இயருக்குள்ளே மூணு எடிஷன் வந்துடுது. 1 மந்த்து 12,000 காப்பீஸை 2 hours ஆரம்பிக்கிறது, 20,000 காப்பீஸ் ஆகி 35,000 காப்பீஸ் ஆகி அந்த பொன்னியின் செல்வன் வரப்போ 71,000 காப்பீஸ் விற்குது. இட் இஸ் பிரஹாப்ஸ் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் செல்லிங் மேகசின்ஸ் இந்த கண்ட்ரி அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். அப்போது முதல் இம்பாக்ட் என்ன, அந்த குட்டி ஆஃபீஸ் பத்தலை. குட்டி ஆஃபீஸ் பத்தலைன்னா செட்பேட்டில் வந்து தே வாண்ட் கோ டு ஸ்லேடன் கார்டன்ஸ், எம்எஸோட வீடு. மாடியில் எம்எஸ் அண்ட் சதாசிவம் இருப்பாங்க, அவரே நைட்டில் வந்து ப்ரெஸ்ஸெல்லாம் பார்த்துக்குவார். கீழே ஃபுல்லாக ப்ரெஸ்ஸு. கல்கி வேறு வீட்டில் பக்கத்து ரோட்டில் ஒரு வீட்டில் இருந்தார், குருசாமி ரோட்டில் இருந்தார். அப்போ அட்ரஸ் 1 வருஷத்துக்கு அட்ரஸ் மாறணும்ல. கல்கி திருப்பி நக்கலா, ஜப்பானியர்கள் இந்தியாவில் பாம்பு ஓடுறதுக்கு எக்மோர் ஸ்டேஷனை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், கல்கி பில்டிங் அதுக்கு அடையாளம் காமித்து விடுமே என்பதற்காக நாங்கள் வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈ மூவ்ஸ் டு செட்பேட். ஓனர்ஷிப் எப்படின்னா 20 ஷேர் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி, அதில் வந்து 15 ஷேர் அவங்க எடுத்துனா 5 ஷேர் வந்து கல்கி கொடுத்தாங்க. கடைசியாக எல்லாமே கல்கியோட ஃபேமிலிக்கு தான் வந்துச்சு. நாராயண் செகண்ட் ஹேண்ட் மிஷினரி வாஸ் பாட். இந்த ஃபஸ்ட் எடிஷன் ஆஃப் திஸ் கல்கி வாஸ் அ மிரக்கிள், ஒரு தெய்வ செயல் தான் சொல்லணும். ஜெயிலிருந்து பிளான் பண்ணி வேலை விட்டு 1 வருஷம் கூட ஆகலை, ஜெயிலில் 3 மாதம் இருக்கவே பிளான் பண்ணி வெளியில் வந்து 3 மாதத்தில் ஒரு ஆர்டிக்கல் ஒரு மேகசின் 55 பக்கம் வந்திருக்கு. அதில் வந்து த மிஷினரி வாஸ் இம்போர்ட்டட், செகண்ட் ஹேண்ட் மிஷினரி வாஸ் இம்போர்ட்டட் பை அ காம்படிட்டர், கலைமகள். நேற்று பேசுகிறப்ப நான் சொன்னேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆஃபீஸ் எரிஞ்சு போனப்போ 3 நாளில் திருப்பி இந்த பேப்பர் வந்துச்சு. எப்படின்னா ஹிந்து கூப்பிட்டு எங்கள் ஆஃபீஸில் அடிச்சுக்குங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கலைமகள் கெட்ஸ் ஆல் த மிஷினரி ஃபார் கல்கி. அப்புறம் பேப்பர் வாஸ் அரேஞ்ச், அந்த பேப்பர் வாஸ் அ வெரி பிக் டஃப் திங் இந்த வார் டைம் அந்த இட் வாஸ் அரேஞ்ச். பேப்பர் எவ்வளோ டஃப்னா அப்போ தேவன்லாம் ஒரு பேஜ் ஒரு பக்க கதைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த மேகசின் விற்ற உடனே வாசனுக்கும் கல்கிக்கும் நிறைய தகராறு வருது. ஐ எம் ஸ்டாப்பிங் மை ஆக்சுவல் லெக்சர் வித் திஸ். அந்த அடுத்த 10 வருஷம் என்ன ஆகுதுன்னா நிறைய பிரச்சனைகள் வருது. கல்கி வாசனை திட்டுறதுக்காகவே கல்கி வந்து ஒரு புனைப்பெயர்லாம் வச்சுக்கிறாரு. பட் ஸ்லோலி தே மெல்லோ டவுன். ஔவையாரை பாராட்டுறாரு, சந்திரலேகாவை பாராட்டுறாரு, வாசன் மாதிரி ஒருத்தர் சினிமா எடுக்க முடியாதுன்னு பின்னால் சொல்கிறாரு. 1954 கல்கி செத்து போகிறப்ப வாசன் வந்து 55,000 காப்பி பிரிண்ட் ஆகின்னு இருக்கு. அட்டை பிரிண்ட் ஆகிருச்சு, அட்டை ஆனந்தவனில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கல்கி அட்டையை போட்டார். பட் வாசன் வந்து நான் திருப்பி சொல்லுவேன், நிறைய ஒத்துக்க மாட்டாங்க. வாசன் வந்து அவரோட மெயின் கல்கி வந்து அவரோட மெயின் நாவலில் வில்லன் பேர் வந்து இட் வில் ரைம் வித் வாசன், ரவிதாசன் வில் ரைம் வித் வாசன். அங்கே எல்லா பேருக்கும் நாங்கள் ஒரு லிங்க் இருக்கான்னு பார்ப்போம். கல்கி வந்து நிறையா அந்த மாதிரி இருக்கும் பண்ணிடுவோம், அவ்வளோதான். அதுதான் அதுக்கு தானே இருக்கும் சூஸ் பண்ணா தட் குட் ஹவ் கிவன் தட் ஐடியா டு கம். அவனை சூஸ் பண்ணுறது வில்லன், யூ வாஸ் நாட் அ பாண்டியா கைங், யூ வாஸ் அ கேரளா கை. அவனை வந்து ஒரு பாண்டியா ஆளை கூட்டியாந்து பேரை மாற்றி ஒரு வில்லனை ஆக்குறதுக்கு வாட் வாஸ் த இன்ஸ்பிரேஷன். கல்கிக்கு வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் இன்ஸ்பிரேஷன் இருக்கும். வாடொலி புத்தூர்னு பக்கத்தில் ஊர் இருக்கும், அங்கே வந்து பூங்குழலிங்கிறது அம்மன் பேர், அம்மன் வரும். இந்த சேந்தன் அமுதனை ஏன் ராஜாவாக்குறாருங்கிறதுக்கு ஒரு திருவிசைப்பாலை பாடுறோம், சேந்தன் எனது வேந்தன் அப்படின்னு ஒரு பாட்டு லைனில் வரும் திருவிசைப்பாலை. Small things might have triggered off. இவ்வளோ பெரிய புக் எழுதுறவர் வில் ஹாவ் ஸோ மெனி திங்ஸ் தட் இஸ் ட்ரிகரிங் ஆஃப் ஐடியாஸ். அது வந்து நான் ரொம்ப சொல்லுவேன், திருப்பி நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அமுதன்கிற பேரை திருப்பி போட்டால் அமுதன் திரும்பி போட்டால் உத்தமான வரும். இது வந்து ஃபேக்ட். அடுத்த வாட்டி லெக்சர் கோதையை தான் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஸோ 1954 கல்கி டைஸ் வெரி ப்ரிமெச்சூர்லி அட் த பீக் ஆஃப் இஸ் இது. 1954 வந்து ரெண்டு விஷயங்கள் நடக்குது. ஒரு ஏப்ரல் மாதம் இந்த கடைசி பார்ட் ஆஃப் பொன்னியின் செல்வன் எழுதுகிறாரு, டிசம்பரில் செப்டம்பரில் டைஸ் ஆஃப்.
ஸோ இந்த நாவல் வந்து ரொம்ப முடிக்காத மாதிரி தான் இருக்கும். வேறு யாரும் முடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக கடந்த எண்ட் நோட்டை எழுதியிருப்பார் நிறைய பேர் நினைக்கலாம். ஏன்னா அந்த டைமில் பேரலி ரன்னிங் டூ நாவல்ஸ், ஒரு குறுநாவல் தீபாவளி மேலே இருக்கா, ஒரு குறுநாவல் அந்த ஐலண்டில் போய் மாட்டிக்குவாங்களா, அந்த நாவல் ஒன்று எழுதிட்டுருக்காரு, அமரதாராவும் எழுதிட்டுருக்காரு. ஸோ ராஜாஜி அவுட்லிவ்ஸ் கல்கி, சதாசிவம் அவுட்லிவ்ஸ் கல்கி, வாசன் அவுட்லிவ்ஸ் கல்கி. கல்கி மட்டும் ஒரு சீக்கிரம் போயிடுவார், இன்னொரு 10-15 வருஷம் இருந்தாருன்னா எப்படி இருந்திருக்குங்கிறது, இட் இஸ் ஒன்ஸ் அகெயின் அண்ட் இமேஜினேஷன் யூ ஹவ் டு டூ. தேங்க்யூ. நீங்க டைம் பார்த்தலன்னா அது வந்து ஒரு ரீடர்ஸ் கூட்டம் இருக்கும் சார் டிகேசி, அவங்க வந்து எங்க மீட் பண்ணுவாங்கன்னா கலைமகள் ஆஃபீஸ்ல மீட் பண்ணுவாங்க சான்ஸ்கிரிட் காலேஜ் பின்னால, அங்கே தான் டிகேசி ஃபர்ஸ்ட் மீட் பண்றாரு. அப்புறம் டிகேசி வந்து ரொம்ப இவருக்கு ஒரு புக்ஸுக்கெல்லாம் வந்து பின்னால் ஃபார்வர்ட் எழுதுற ரேஞ்சுக்கு வந்துடுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் வந்துடுறாங்க. ஸோ பார்த்திபன் கணவன் சிவகாமி சபதம் சொல்லணும்னா, சிவகாமி சபதம் ஐடியா முதல்ல வந்துருச்சு, பார்த்திபன் கணவன் எழுதி முடிச்சிட்டார் நாவலா, பட் ஃபர்ஸ்ட் பார்த்திபன் கனவு தான் பிரிண்ட் ஆகும் உலகத்திலேயே. சீக்குவல் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகி நாவல் செகண்டு பிரிண்ட் ஆனது கல்கிட்ட மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு பார்த்திபன் கனவு 42-43 வந்துடும், சிவகாமி சபதம் 45 தான் வரும். வேறு ஏதாவது இருக்கா? ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆனது பார்த்திபன் கனவு தான், ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆனது. ரைட் தென், தேங்க்யூ.